அந்த காலத்து சிவாஜி கணேச மாதிரி இருக்கு. போ இரு 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 இப்படி நட. ஏமா நடடா நில்லு திரும்பு இப்படி வா. புதுசா தச்ச பாண்டாச்சே எப்படி தச்சிருக்கான்னு பார்த்தேன். நல்லா தான் தச்சிருக்கான். போ நீ போ. இரு இரு ஐயோ வந்துட்டாளே. என்ன ஆண்டாளே உன் மகன் வேலை கிளம்பிட்டானா? ஆமா இத கேக்கத்தான் ஆள் இல்லன்னு உன்ன இங்க கூப்பிட்டாங்க. ஏண்டி உனக்கு நான் எத்தனை தான் சொல்லியிருக்கேன் என் புள்ள ஆபீஸ்க்கு போகும்போது எழுத்தாப்புல வராதுன்னு. ஏன் கொஞ்சம் நின்னு ஒதுங்கி வந்தா என்ன என்ன அவசரம்? படி நீ போ கண்ணு. என்ன எவ்வளவு வந்த போறாங்க? இவளுங்க கண்ணுல படாம என் புள்ளி அனுப்பிடணும்னு பாக்குறேன் முடியலையே. ராத்துல தூங்குறாளுகளா என்னமோ பேயா அலையிறாளுங்க. என்னடி இவ சும்மா எதுக்க வந்ததுக்கு இந்த நீட்டி நீட்டிட்டு போற? அது ஒண்ணு இல்லடி நம்ம புருஷன் இல்லாதவங்க இல்ல எதுக்க வந்துட்டுமே அதான் பொத்துக்குச்சு. அதான் இந்த நீட்டி நீட்டிட்டு போறான். ஏக்கா அவ நீட்டதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குக்கா. அவ ஒரு நல்ல பிள்ளைய பத்தி வளர்த்து வச்சிருக்கா. அவனும் அம்மா அம்மான்னு முந்தானி புடிச்சுட்டு அழுகிறான். இவளும் புள்ள புள்ளான்னு உருகிறான். நாமளும் பெத்து வச்சிருக்கவே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சே கேஸ் இல்லன்னு ஒரு பைய கூட மதிக்க மாட்டேங்கிறானே. சார் யாரா? என்ன வணக்கம் சார். வணக்கம். வக்கீல் இந்திராமன் ஒருத்தர் இருக்காங்களா அவங்க தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒரு கேஸ் விஷயமா அந்த மாதிரி பார்க்க வந்தேன். ரொம்ப நல்ல வக்கீல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்ல வக்கீல் சொன்னாங்க. அப்ப நான் என்ன மாட்டு வியாபாரியா? நானும் வக்கீல் தாண்டா? ஏன் ஆள் ஆளுக்கு பேர் பேசுறீங்க? உன்னை கோர்த்து பக்கமே நான் பார்க்க கூடாது. போடா டேய். நான் எந்த பக்கம் போ? டேய் போடா போடா. நீ என்ன கூட வந்த ராஸ்கல் பொம்பளை கண்டு ஒண்ணு பொத்து பொத்து விடுறானுங்க பெருப்பேத்துறானுங்க. ஒரு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஊர்ல எல்லா பையனும் செத்து போயிட்டானுங்களா? நாளை கண்டிப்பா எல்லாரும் இருக்கணும். வணக்கம் இந்திரா. வணக்கம். யார் இந்த டிக்கெட் எல்லாம்? ஓ மாதர் சங்கம்மா. ஆமா பாரதியார் பிறந்தநாள் வருது இல்ல அன்னைக்கு பெண்கள் உரிமைக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்த போறோம். அது பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏற்கனவே கொடுத்த உரிமைக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் மண்டை பிச்சிட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்? ஏமா இவா பொம்பளைங்கன்னா புள்ளைய பெத்தமா அதுக்கு பால் கொடுத்தமா புடவையை துவச்சமா சமைச்சமா இருக்கணும். அது இல்லாம தோல்ல ஆளுக்கு ஒரு பைய மாட்டிட்டு ஏமா உயிர் எடுக்கிறீங்க. உங்களால ஆம்பளைகளுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணீங்களா? எக்ஸிபிஷன்ல ஏர்போர்ட் வரைக்கும் நீங்களே வேலைக்கு இருக்கீங்க. பொம்பளைங்கன்னா உடனே வேலை கொடுத்துறானுங்க. ஆம்பளைன்னா ஒரு நாய் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இப்ப உங்களை எடுத்துங்க. உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்கு? இப்ப கூட ஒரு கேஸுக்கு வந்தவன் மிஸ் இந்திரா இருக்காங்கன்னு கேட்டு வரோம். பொம்பளை ஆம்பளைன பத்தி கேஸ் வரது இல்லங்க. அவங்க அவங்க திறமையை பொறுத்துதான். அப்ப எனக்கு திறமை இல்லைங்கிறீங்களா? நான் ஒரு மர்டர் கேஸ் எடுத்து நடத்தினேன். ஸ்ட்ராங்கா நடத்தினேன். டங் ஸ்லிப்பிங். என் கட்சிக்காரர் கத்தினாருக்கு பதிலா குத்தினாருன்னு சொல்லிவிட்டேன். தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அது என் குற்றமா? பிறக்கும் போதே யாரும் கத்திட்டு பிறக்கிறது இல்லைங்க. 1000 பேரை கொண்ட வந்தா அரை டாக்டர் ஒரு அரசியல்வாதி 25 வருஷம் நாட்டை கெடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னால என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். நான் ஒரு வக்கீல். 3 பேருக்கு காயல் தண்டனை 4 பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தானே முழுசா நான் ஒரு வக்கீல் ஆக முடியும். எனக்கு அது உரிமை இல்லையா? ஏமா நீங்க சொல்லுங்கம்மா. மனசங்கம் சொல்லுங்கம்மா. இப்ப ஒண்ணு அர்ஜென்டா வேலை இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம். ஓகே என்ன இந்திரா என் சிஸ்டர் மாதிரி நினைச்சிட்டு சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுல கஷ்டம் தாங்க முடியல. லைட்டா சொல்ல போனா சமையலே பண்றது இல்ல. உங்களுக்கு வர்ற கேஸ்ல ஒரு 2-3 எங்கிட்ட தள்ளி விட்டீங்கன்னா அதுக்குண்டான கமிஷன் நான் கொடுத்துறேன். வாகன கடன கொடுக்காம ஏமாத்த பாக்குறேன். இந்திரா இந்திரா கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. என்ன கொஞ்சம் மறைச்சிக்குங்க. கடனுக்கு டீ வாங்கி சாப்பிட்டு பொம்பளை பின்னால உழுந்துட்டா விட்டுடுவோம். கொஞ்சம் அது சும்மா இருமா. 4 மாசமா பணம் கொடுக்காம ஏமாத்தி நிக்கிறான். இன்னைக்கு கோட்டை கழிச்சாலும் விட மாட்டேன். ஒரு பிஏபிஎல் படிச்ச வக்கீல் அவர்கிட்ட மரியாதை இல்லாம நினைக்கிற எவ்வளவு கொடுக்கணும்? 56.80 ரூபாய். இந்த தேங்க்ஸ். அப்படியே எனக்கு 100 ரூபாய் கொடுமா. எதுக்கு? பான்புல வாங்க பாக்கி. இந்தாமா அப்படியே எனக்கு ஒரு 85 ரூபாய் கொடுமா. டேய் படுமா உனக்கு எதுக்குடா? நாச்சல பாய் வச்சல்ல. மிஸ்டர் வரதராஜன்
பாவம் ஏதோ குடும்ப செலவுக்கு வாங்கிருப்பீங்க நினைச்ச உங்ககிட்ட இவ்வளவு பழக்கங்கள் இருக்கா இல்ல ஃபீலிங்காக ஒரு கிளாஸ் ஆஹா அந்த பணத்தை கொடுங்க கோட் மட்டும் இல்ல இந்த ஆளோட பேண்ட் ஷர்ட்ட சேர்த்து கழட்டிடுமா ஒட்டிக்கிட்டு இருக்கானே ஏப்பா என்ன போஸ்டர் ஒட்டுற பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்னது பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா அடித்தோட பக்கத்தை ஏற்கனவே அவன் பொண்டாட்டி காலடியில் விழுந்து கிடக்கிறானுங்க போற அதுக்கு பொண்டாட்டி சொன்ன பணம் எடுத்துக்கிற பணம் டேய் என்ன இருக்கல டேய் போஸ்டர் கிழிச்சிட்டு இறங்கடா அந்த காலத்துலயும் பணம் எடுத்தாங்க பணம் தாய் சொல்லி தட்டாதே தெய்வ தாய் தாய்க்கு தலைவணங்கு ஆனா எப்பேற்பட்ட படங்க இப்பவும் பணம் எடுக்கிறாங்க பணம் முன்னாடி முடிச்சான் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம் இப்படிப்பட்ட படம் எல்லாம் எடுக்கிறவன் அவ ஆட்டுக்காரிக்கு சேலத்தை வச்சு போடுறவளா இருக்கும் ஆமா ஆமா என்ன படம் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா ரொம்ப நல்ல படமாச்சே படம் இடிச்சனா நீ மேல ஒரு ஓட்டுப்பா எவ என்ன சொல்றான் நான் பாத்துறேன் என்ன போர்டெல்லாம் கீழே கிடக்குது தேவி போட்டோவும் உடைஞ்சு கிடக்குது தேவி என்ன போர்டு கீழே கிடக்குது போட்டோவும் உடைஞ்சு கிடக்குது இதெல்லாம் யார் செஞ்சது எல்லாம் உங்க ஆத்தாவோட அட்டகாசம் தான் இனிமே நீங்க இங்க வாடகை கொடுக்காம இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டா நீங்களே பார்த்து தெரிச்சுக்கீங்கன்னு அப்படியே போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப அசிங்கமா போட்டு தெரியுமா இப்ப எங்க இந்த கிழவி அவ எங்க வீட்டுல இருக்கா எங்கேயாவது தெருப்பாருக்க போயிருப்பா இந்த கேடு கெட்ட கிழவி வயசான காலத்துல ஏன் இப்படி பண்ணுது அந்த டீ கடைக்கார என்னடா குடுக்க வேண்டிய கண்ணு கோட்டு பிடிச்சு வச்சுட்டான் பிளடி நான்சென்ஸ் இந்த கிழவி என்னடா போர்டையும் போட்டோவும் போட்டு உடைச்சு வச்சிருக்கு நான் லாயர் சொல்லிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் வாட்டி தப்புறம் என்ன நம்பி எவன் கேஸ் கொடுப்பான் ஆமா பத்து வருஷமா வராத கேஸ் தான் இப்ப வரப்போதாக்கும் கூலி வேலைக்கு போறவங்க கூட நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்கிறான் ஆனா நீ தேருக்கு தான் வக்கீல் கோட்டு சுட்டு மாட்டிக்கிட்டா மட்டும் போதுமா பேசாம வக்கீல் தொழில விட்டுறிஞ்சிட்டு எங்க கொளுத்து வேலைக்கு போ என்னது கொளுத்து வேலையா ஏண்டி ஒரு பிஏபிஎல் படிச்ச லாயரை பார்த்து கொளுத்து வேலை செய்ய சொல்றேன் அப்ப என் படிப்புக்கு தான் என்ன மரியாதை இந்த புக்கு தான் என்ன மரியாதை இத தூக்கி குப்பையில போடு இத பாரியா உனக்கு மரியாதை வேணும்னா ஒழுங்கா உங்க ஆத்தா பேர்ல இருக்கிற சொத்த உன் பேர்ல எழுதி வாங்க இல்ல இப்பவே குழந்தையில குட்டி நீங்க ஆத்தா விட்டு போ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாது நான் என்ன கேட்கவா மாட்டேங்கிறேன் தினம் கேக்குறேன் அந்த கிளை எழுதி கொடுக்க மாட்டேங்குது சும்மா வாயால கேட்டா குடுத்து வாடாயா அந்த கிழவி கழுத்து மேல காண வச்சு ஒரே நசுக்கு குடுத்துட்டு போறா ஐயோ ஏண்டி யாருகிட்ட என்ன வார்த்தை சொல்ற எங்க அம்மா கழுத்துல காலை வச்சு மிதிச்சு அது ஐயோ அம்மானு கத்துறது என் கண்ணால பாக்கணுமா அந்த அளவுக்கு ஈவிரக்கம் இல்லாதனா உனக்கு என்ன எங்க அம்மா சாகணும் அவ்வளவுதானே உள்ள போ எலி மருந்தாவது மூட்டை பூச்சி மருந்தாவது எடுத்துட்டு வா பால் கலந்து கொடுத்தா கிளை சாப்பிட்டுட்டு பொட்டுனு போயிடுது அத விட்டுட்டு காலை வச்சு மீது கழுத்து புடிச்சு நெறிங்கிறீ ஒரு பெத்த புள்ள செய்யற காரியம் ஆடியது இந்த பார் ஒரு கோடி கொடுத்தாலும் அந்த காரியத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன் ஐயோ இப்பதான் நீங்க கிரிமினல் ஆயிருந்து நிரூபிச்சிருக்கீங்க லேட் பண்ணாத போ பால் கலந்து எடுத்து வா கண்டுக்கலாம் அம்மா கூட போய் கூட மாட பால் கலக்குங்க பாட்டிக்கு பின்னால் செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாலே செஞ்சிருக்க போங்க போங்க ராஜா பெத்த கடனை முடிச்சிடுறேன்
சாப்பிட்டா பாருங்க, வீட்ல கறி எடுத்து 6 மாசம் ஆச்சு, தினமும் பிரியாணியா வாங்கிட்டீங்கறா. உடனே இது அவளுக்கு கடைசி பிரியாணி. அம்மா அம்மா, உன் பிரியாணி எனக்கு வேண்டாம்மா, பால் கொண்டாந்து இருக்கம்மா. பாலா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் எனக்கு. அம்மா நீ பெத்த மக, என் கையால பால் கொண்டாந்து இருக்க வேண்டான்னு சொன்னாதம்மா. என்னடா அது, இத்தனை நாள் எனக்கு அக்கறை, இன்னைக்கு என்னடா புதுசா பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அம்மா ராத்திரி அப்பா என் கனவுல வந்தாருமா. கனவுல வந்தாரு. வந்து உங்க ஆத்தாவ நல்லபடியா வச்சுக்கோ, இல்லன்னா உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காதுன்னு திட்டிபிட்டு போனாருமா. அப்பா வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிட்டம்மா. என்னைக்கு உங்க அம்மாவை நல்லபடியா வச்சுக்கிறியோ அன்னைக்கு தான் நான் உள்ள வர வேண்டும் போயிட்டு. நீ ரொம்ப நல்லவன்டா, அவதான் உன்னை கெடுத்துட்டா. ஆமாமா, இந்த நாய் தாம என்ன கெடுத்து வச்சுச்சு. ஐய் வரீங்க, அத்த கால விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்புக்க. என்ன மன்னிச்சிருங்க, பாட்டிக்கார தொட்டு கும்பிட்டுக்க. இனிமே எப்ப பாக்க போறியோ, போத போ. இந்தம்மா ஒரு சொட்டு கூட வைக்காம கட கட கடன்னு குடிச்சிருமா. சரி குடிமா. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும்,
உங்க பிள்ளைகளை நீங்க ஒழுங்கா வளர்த்துக்க மாட்டீங்க, அதனால கோயில் கோயிலா தேங்காய் பொறுக்கறீங்க. நான் என் பிள்ளைய அந்த மாதிரி வளர்க்கல, அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். ஆண்டாளே என்ன கோவிச்சுக்காத ஆண்டாளே, உன் பிள்ளை வளர்த்தத பத்தி நாங்க ஒண்ணு குறை சொல்லல, காலம் கெட்டு கிடக்குதுன்னு சொல்ல வந்தேன். அந்த காலத்துல பொம்மநாட்டி பசங்களை வேலைக்கு அனுப்புறதுக்கே பயந்தா, இந்த காலத்துல என்னடானா ஆம்பளை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. எந்த நேரத்துல எவ்வளவு கொண்டு போவான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டாளே உன் பையன் நல்லா அழகா செக்க செவேருன்னு எலுமிச்சம் பழம் மாட்டா இருக்கான். நீ நல்லா படிக்க வச்சிருக்க, போதா குறைக்கு வித விதமா டிரெஸ் வேற பண்ணி அனுப்புற, எவ்வளவு ஒருத்தி கொத்திக்கிட்டு போயிட்டான்னு வைக்கி, நீ என்ன பண்ணுவ? ஆண்டாளு நாங்கெல்லாம் புறாமல் சொல்றேன்னு நினைக்காத, நீ சின்ன வயசுல இருந்து எங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவா. நீ பையன் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கலாம், நாளைக்கு அவன் மனசு மாறி யாரையாவது இழுத்துட்டு போயிட்டான்னா உன் நிலைமை என்ன ஆகுறது? ஒண்ணு சொத்து நம்ம கையில இருக்கணும், இல்ல புள்ள நம்ம பக்கம் இருக்கணும், ரெண்டு கிட்டார் ஆயிராதடி. நல்லா யோசனை பண்ணிக்கோ. ஆண்டாளே உன் பையன் நல்லா அழகா செக்க செவேருன்னு எலுமிச்சம் பழம் மாட்டா இருக்கான். நீ நல்லா படிக்க வச்சிருக்க, போதா குறைக்கு வித விதமா டிரெஸ் வேற பண்ணி அனுப்புற, எவ்வளவு ஒரு கொத்திக்கிட்டு போயிட்டான்னு வைக்கி, நீ என்ன பண்ணுவ? கண்ணு அம்மா, நீ வாங்கி கொடுத்த கோட் சூட் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் இட்? ரொம்ப நல்லா இருக்குப்பா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இருந்தாலும் இத கழட்டிடுப்பா. ஏமா சொல்றேன், உனக்கு புது டிரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இத போட்டுக்க. புது டிரெஸ்? என்னமா தினம் ஒரு டிரெஸ் எடுத்து கொடுக்கற? ஏமா என்னமா இது ஜிப்பா வேட்டி இதெல்லாம் வயசுல அவங்க போடுறதுமா? கண்ணு நீ ஒரு கம்பெனி வச்சிருக்கிற, உனக்கு எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு பெரிய மனுஷன் மதிக்க வேண்டாம், அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். போட்டுக்க போட்டுக்க. போமா, நேத்து வரைக்கும் உனக்கு கோட் சூட் போட்டா நல்லா இருக்கும், இன்னைக்கு திடீர் வேட்டி ஜிப்பா போடுங்கற, என்னாச்சு உனக்கு? நேத்து சொன்னேன் இன்னைக்கு இதுதான் உனக்கு நல்லா இருக்கும், நீ போடு. இது பாரு, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். போடு போடு போடு, இந்த வர்றேன். நம்ம டெஸ்ட் எதுவுமே செய்ய விடாது, எல்லாம் அது இஷ்டப்படிதான் இருக்கும். மனசுல என்ன நினைச்சிருக்குன்னு தெரியல. ஜிப்பா போடுறேன். சூப்பரா இருக்குப்பா, இப்பதான் தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி மாதிரி இருக்க. ஏன் நெத்தியில ஒரு பட்டையும் போட்டு விட்டுறேன், திருவிளையாடல் சிவாஜி மாதிரி இருக்கும். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறப்பா, இந்த டிரெஸ்ஸுக்கு பட்டை பட்டா நல்லதா இருக்கும். இத புடி, நான் போய் விபூதி எடுத்து வந்துறேன். ஏமா பட்டையா? கொஞ்சம் விட்டா மொட்டையும் போட்டும் போல இருக்க. ஏப்பா கொஞ்சம் திரும்ப. எஸ் பியூட்டி கேன் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி. நான் சார் மாறி பேசுறேன். ஏண்டா கேப் மாறி, ஏண்டா ரெண்டு நாள் வரல சார்? அந்த பொண்ணு கையமிச்சிஸ்தான்ல, அந்த பொண்ணு ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு பயந்துக்கணும், ஒரு பேட்டில் ஒன்னு சார். அப்ப இந்த பக்கமே வரலடா, நீ தைரியமே ஆபீஸுக்கு வா. வரோம் சார், இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். சீக்கிரம் வந்து தொலைற. நாட்டுல பெரிய பெரிய புள்ளிகள்லாம் கொலையும் கொள்ளையும் பண்ணிவிட்டு போலீஸ் பாதுகாப்போட அசால்ட்டா வெளியில சுத்திட்டு இருக்கான். ஒரு இந்திய குடிமகன் ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணிவிட்டு எங்கேயோ கொருத்துப்பேட்டையில ஒளிஞ்சிட்டு இருக்கானே, இந்த நாட்டோட சிட்டிசன் நிலைமைய பாத்தியா? நிலைமைய பாத்தியா? எஸ் யாரு? அடடே வா முனியமா வா. ஆமா எங்க ரெண்டு நாள பெருக்குதே வரல, வாழ்க்கையில நீ எல்லாத்தையுமே டேக் டீசில் எடுத்துக்கணுமா? ஆமா நீ யாரு? பெண்ணுரிமை சங்கத்தில இருந்து வந்திருக்கேன், என் பேர் இந்திரா, லாயர். ஆமா இந்த கம்பெனில ஒரு பொறுக்கி இந்த பொண்ண கைய பிடிச்சி எடுத்து கலாட்டா பண்ணானே, எங்க அவன்? அவன் ரெண்டு நாள் லீவ்ல இருக்கா மேடம். மேடம் நான் தெரியாமதான் கேக்குறேன், அவன் செஞ்சதுல என்ன தப்புன்றீங்க? ஒரு புருஷனை இழந்தவன் தலையில பூ இல்லாம குனிஞ்ச தலை நிமிராம அடக்கம் ஒடுக்கமா இருக்க வேண்டாம்.
அதை விட்டுட்டு இவ தினமும் ஒரு கலர் புடவையை கட்டிக்கிட்டு தலைக்கு குளிக்கிட்டு வந்தா யாருக்கு தான் கைய பிடிச்சவனுக்கு தோணாதுங்கிறேன் நினைச்சேன் அதுக்குள்ள முந்திட்டேன் பொட்டச்சுன்னா கருமா போச்சா கலர் கலரா புடவை கட்டிட்டு வந்தா கை பிடிச்சிருப்பியா இதே ஓ போட இருந்த கை பிடிச்சிருப்பீங்க என்ன சார் மேடம் மேடம்னு கொஞ்சிக்கிட்டு அவ பாட்டுக்கு ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிருக்கா முதல்ல அவளை வெளியே போச்சுடுங்க சார் என்ன வெளியே போச்சுக்கு நீ அந்த ஓடி வந்து போய் போய் வேலை பாரு போ ஸ்டாப் ரைட் மேடம் எதா நான் உள்ள வந்து பேசிக்கலாம் வாங்க வேலைக்கு வச்சிருக்காங்களா வாங்க ப்ளீஸ் யூஸ்லெஸ் ஃபெலோ பெரிய விளாட் ஓகே நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர் என்ன நடந்ததுன்னு டென்ஷன் ஆகாம சொல்லுங்க நான் விசாரிக்கிறேன் இந்த பொண்ணு உங்க கம்பெனில தானே வேலை செய்யற ஆமா உங்க கம்பெனி பியூன் இந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிருக்கான் ஒரு ஓனர் இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா அப்படிங்களா எனக்கு தெரியவே தெரியாதுங்களே இதெல்லாம் தெரியாம அப்புறம் எதுக்கு ஓனரா இருக்கீங்க ஏமா இங்க வா அந்த பியூன் கை பிடிச்சி எடுத்தானா ஆமாங்க இதே உடனே என்கிட்ட சொல்ல உங்ககிட்ட சொன்னா கைய கால வெட்டிடுவேன்னு பயமுறுத்தாங்க அதனால தான் சொல்லல ராஸ்கல் அதான் ரெண்டு நாள் மட்டும் போட்டுருக்கான் சரி நான் விசாரிக்கிறேன் நீ போ மேடம் நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்கறீங்க அவன் எங்க இருந்தாலும் அவனை உடனே பிடிச்சி இமிடியட் ஆக்ஷன் எடுக்கிறேன் நீங்க ஆக்ஷன் எடுக்கல இந்த மேட்டரை நான் உடனே பத்திரிக்கையில போட்டுடுவேன் ஐயோ சிட்டிலே நம்பர் ஒன்னா வளர்ந்துட்டு ஒரு விளம்பர கம்பெனி இது இந்த நேரத்துல இந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னா கம்பெனி பேரை கெட்டு போயிடும் பிளீஸ் கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா ஐ அம் சாரி மேடம் மிஸ்டர் நான் பெண் உரிமை சங்கத்தோட பிரசிடென்ட் அந்த பொண்ணு வந்து எங்க சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு இப்ப நீங்க சொல்றதை வச்சு நான் எப்படி ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியும் என்ன மேடம் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நம்பி இல்லையா சத்தியமா ஆக்ஷன் I'm so sorry. My hand. Yes. சரி சரி பாத்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் போறேன் என்ன வயசுக்கு மரியாதையா மேடம் என்ன வயசானவன் முடிவு பண்ணிட்டீங்களா என்ன உங்களுக்கு ஒரு 40-45 இருக்காது 45 25 முடி 26 ஆரம்பிச்சிருக்கு மேடம் வேணா அந்த போட்டோ பாருங்களேன் என் பாஸ்போர்ட் கூட இங்க எங்க வச்ச ஆமா பாத்தா 25 மாதிரி இருக்கு இது என்ன பழைய போட்டோவா போவரம் எடுத்து மேடம் சத்தியமா சரி 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 விடுங்க சொல்லிட்டீங்களே நம்புற ஆமா உங்களுக்கு இந்த மாடர்ன் டிரஸ் எல்லாம் நல்லா இருக்கே அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த சாமி அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க மேடம் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன கை விடுறீங்களா கேட்டு நின்னு பேசல மேடம் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க அம்மாவோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமானது அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும் ஓஹோ உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எது வேணாலும் செய்வீங்களா பின்ன அம்மா சொன்னா செஞ்சுதான் ஆகணும் கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களா சே தாயிர் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை அன்னை ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்ற ஊர்ல அம்மா சொல்றத தட்ட முடியுமா நீங்களே சொல்லுங்க ஓகே உங்க அம்மா மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு பொண்ணுக்கு நடந்த அவமானத்தை நீங்க தட்டி கேப்பீங்கன்னு நான் நம்புறேன் நான் வரேன் என்ன இதெல்லாம் எல்லாம் விளம்பர டிசைன்ஸ் மேடம் அது தெரியுது ஏன் இவ்வளவு செக்ஸியா இருக்கு இப்படி இருந்தா தான் பிசினஸ்க்கே ஒரு கிக் பிசினஸ்ல ஒரு கிக் இருக்குதுங்கிறதுக்காக பொம்பளைங்களை விட அசிங்கமா யூஸ் பண்றதா இதே உங்க அம்மா வந்தா இப்படி போட்டோ எடுத்து போடுவீங்களா ஐயோ அது எப்படி மேடம் அது மாதிரி அடுத்த பொம்பளைங்களோ உங்க அம்மாவை தெய்வமா மதிக்கிற நீங்களே இப்படி செய்யலாமா சொல்லுங்க தப்புதான் மேடம் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் நான் வரேன் கண்டிப்பா வாங்க சரி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரி வாங்க ஏன் சார் மேடம்னு சொன்னா உடனே காலில் விழுந்துறதா ஆம்பளைக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாம் இது ஆம்பளை கொடுக்கற மரியாதையா அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஒரு மேடமா பிறக்கணும் என்றா நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காய் போட்டு கொண்டு வா பழைய வகை கொடுத்தால் தான் எங்களுக்கு தீ தரும்படி எந்த நாயோட உத்தரவாக்கும் என்னடா உத்தரவு அதான் பழைய பாக்கி கோட்டை அங்கேயும் வாங்கி வச்சிட்டீங்கல்ல அப்புறம் என்ன பெருசா பேசிக்கிட்டு ஆமா எங்க அந்த கோட்டை அவட நோக்கம் எவட அவட வரதராஜன் மரியாதை ஆயிட்டு சம்சாரிக்கணும் என்னடா மரியாதை வேண்டியிருக்கு ஒரு பிஏபியை கோட்டை தூக்கி அங்க மாட்டிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடா யோ நீ 56.80 ரூபாய் கொடுக்கற வரைக்கும் இ கோட்டி எனக்கு சொந்தமாக்கும் இ கோட்டல் ஜான் காக்காவே வரட்டும் டேபிளும் துடைக்கும் துடைப்பீங்கடா துடைப்பீங்க நாங்க எல்லாம் இடிச்சு வாங்கினா டேபிள் மட்டுமா துடைப்பீங்க கோட்டை கிழிச்சு கோமனை கூட கட்டுவீங்க நீ
எனக்கு கேஸ் கிடைச்சிருச்சியா? உன் கடனை அடைச்சிருவையா பெரியவர்? சின்ன பிரச்சனை, பசங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, யாரு வீட்டுல முதல்வர் நடத்தாலும் பிரச்சனை. இது சின்ன பிரச்சனையா ஐயா? இதான் என் தேசிய பிரச்சனை. இத ரோட்ல நின்னு பேசலாமா? வாங்க ஆரம்பம் உட்கார்ந்து பேசலாம். நாங்க எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். இது உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னா கோர்ட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சும்மா கிடையா? வாங்க என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்டுங்க. மூலகளை கட்டு போச்சா? நீ கம்மனுமா? உட்காருங்க பெரியவர், எல்லாரும் உட்காருங்க. இவர் எல்லாருக்கும் டீ கொடு, இல்ல இந்த பெரியவங்க ரெண்டு பேருக்கு ஸ்பெஷல் டீ கொடு, அப்புறம் இந்த ஜிலிபா இருக்காரு அவனுக்கு ஒரு டீ கொடு. ஓ நீ மாப்பிள்ள அவனுக்கு ஒரு டீ கொடு. மரகதத்துக்கு? மரகதத்துக்கு ஒரு டீ கொடு. அப்புறம் பெரியவர் என்னமோ பிரச்சனை நீங்களே, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா விசாரிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அது ஒண்ணு இல்லங்க, இவர் என் சம்பந்தி. யாரு? இந்த கவிட்டி கண்ணனா? ஆமா, இவன் என் பையன். யாரு? இந்த கட்டிங் காக்கையா? இது என் மருமக. எங்க குடும்ப வழக்கப்படி முதல்ல இருந்து எங்க வீட்டுல கொண்டாடுவோம். ஓஹோ, எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பாவுக்கு ஏன் எனக்கு எங்கதான் நடந்துச்சு. திடீர்னு சம்பந்தி எங்க வீட்டுலதான் கொண்டாடணும்னு அடம் பிடிக்கிறாருங்க. அது எப்படி பழக்க வழக்கத்தை மாத்தி முடியும்? பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருந்தா அதை நம்ம மாத்தவே கூடாது. முதல் இரவு உங்க வீட்லயே நடத்துங்க. நீ சும்மா சம்பந்தி, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவனோ ரோட்ல போறவன் டீ குடிக்க வந்திருக்கா, அவனை வச்சுக்கிட்டு நம்ம குடும்ப நியாயத்தை பேசுறீங்க? அசிங்க மாதிரி எல்லாம் ஒன்னால வந்துடா. கோட்டை பிடிக்க நீ மாட்டிட்டு இவன் என்ன ரோட்ல போறவன் சொல்றான். என்ன கோட்டை? என்ன கோட்டை? என்ன யாரு நினைச்சிட்டீங்க? இப்ப பார், இப்ப பார், யாரு நான்? வக்கீலையா நீங்க? என்ன பாதிரியாரா? அதான் கரெக்டா பேசுறீங்க. வக்கீலையா? எங்க ரெண்டு ஒரு பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா என் பிரச்சனை அப்படி இருக்கு. ஆமா, உங்க ரெண்டு பேர்ல வசதியானவங்க யாரு? சம்பந்திக்கு வாடகை விடுங்க, நமக்கு ஊர்ல பெரிய வீடு 50-60 ஏக்கரா நிலம் தருங்க. ஓ, பேசாம வக்கீல் தொழில விட்டு இருந்துட்டு எங்க கொடுத்து வலிக்கு போ. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் எத்தனை தடவை யோசனை பண்ணாலும் என் மூஞ்சிக்கு முன்னால அதே தான் வந்து வந்து போகுது. என்னது? என் பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் ஒரே வழிதான் இருக்கு. முதல் இரவு உங்க வீட்டுலதான் நடத்தி ஆகணும். உக்காரியா, அப்படி ஏதாவது இருந்தா தகராறு பண்ணு வைங்க. இவர் பொண்ணை விவாகரத்து சட்டத்துல இடம் இருக்கு. அவர் என்ன பண்றது? நான் பண்ணி காட்டுறேன். அவசரப்படாதீங்க, நீங்க சும்மா இருங்க. இந்த ஆளுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு 4 பேர் இருக்காங்க. உங்க பக்கம் நான் இருக்கேன். கோர்ட்ல பாத்துக்க வேண்டாம். போடா நீ கோர்ட்டுக்கு, நான் உங்களை கோர்ட்டுக்கு கூட்டி போறேன். முதல் இரவு சின்ன கிளப்பா, எவனோ ஒரு வக்கீல் கூட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போடுறல. உன்னை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கல. நான் பட்டணத்துக்காக இல்லடா. எவன்டா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறது? 60 இடத்துல வெட்ட விட மாட்டேன். வெட்டிங்களா நீ? வெட்டிடா. நீ என்னடா பண்ணுவ? நீ என்னடா பண்ணுவ? வேகத்துக்காரன் இழிச்சு வாயினா? பெரியவர் பட்டத்துக்காரன் இழிச்சு வாயினா? பெரியவர் வக்கீல, என் மன பிரச்சனை. எனக்கு மன பிரச்சனை. இவ்வளவு தூரம் வந்துருச்சுல, உங்களை கூட்டி போடா. சட்டம் போடா. கொன்னே போடுவேன். ஒரு பெத்த தகப்ப தன்மானத்துக்காக போராடுறா, உனக்கு முதல்வர் கேக்குதா? அண்ணா நீ சும்மாறா, இது என் தன்மான பிரச்சனை. என் சொத்து அழிஞ்சாலும் சரி, இந்த கேஸ் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலாம். நீங்க கத்திரிக்கிற போடுங்க. உங்க பீஸ் எவ்வளவு? 56.80 ரூபாய். டேய், உன் பீஸ கேக்குற, அவர் என் பீஸ கேக்குறாரு. இந்தாங்க 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தம்பி, இது முன்பணம்தான். அப்புறம் எவ்வளவு தரேன்? பெரியவர், கண்டிப்பா நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கிறீங்க. இந்தாங்க இந்த கார்டை வச்சுட்டு 1ஆம் தேதி கரெக்டா என் வீட்டுல வந்து என்ன பாருங்க. வாங்க நடன வா, போடா. பாலு பழமும் கைகள். இவனுக்கு என்ன நீ முதலிரவு நடத்துறது? சரி, ஒளிஞ்சு போகட்டும். எப்படியோ நமக்கு ஒரு கேஸ் கிடைச்சது. என்ன ஒரு சின்ன பிரச்சனைய பெருசாக்கி எலசுகளை பிரிச்சிட்டியா? ஹலோ, நீயா? ஹலோ, உங்களா? என்ன, ஓனர் இருக்காங்களா? இன்னைக்கு யார் அறையவங்களா? அடுங்க, வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களதான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. பக்கத்து தெருவுல மாதிரி சங்கம் மெம்பர் இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்க ஞாபகம் வந்துச்சு. ஏங்க, நீங்க மாதர சங்கத்துல இருக்க மாட்டீங்களா? 2-3 நாள் போன்ல ட்ரை பண்ற, நீங்க இல்ல இல்லன்னு சொல்றாங்களே. கேஸ் விஷயமா அடிக்கடி கோர்ட்டுக்கு போயிட்டேனா, அதனாலதான். ஓஹோ, நீங்க லாயர்ல நான் மறந்தே போயிட்டேன். அண்ணி, நீங்க வந்துட்டு போனீங்கல்ல, அடுத்த நாள் இந்த பியூன் டிஸ்மிஸ் பண்ணி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ரியலி? ஏங்க, எம்எல் நம்பிக்கை இல்லீங்களா? இது பாருங்க,
போலீஸ் கம்ப்ளைண்ட் லெட்டர். சரி சிஸ்டர், இந்த சிஸ்டர் வந்தாங்களே சிஸ்டர், நான் அந்த பியூனை போலீஸ்ல ஒப்படைச்சேன்ல, அத மேடம் கிட்ட சொல்லுங்க. ஆமாமா, இப்ப யாரும் உங்களை ஆபீஸ்ல தொந்தரவு பண்ணல. இல்லமா, இப்ப எல்லாரும் என்ன சிஸ்டர் தான் கூப்பிடுறாங்க. எஸ் எஸ், இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ. வெரி குட், தேங்க் யூ, ஐ அம் வெரி சின்சியர் யூ நோ. மேடம், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனா, இப்போ ஆபீஸ் எப்படி இருக்கு? ஆல் டீசன்ட் போட்டோஸ் சாரீஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டேன், அசிங்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். பரவாயில்லையே, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உங்க ஆபீஸே தலைகில மாத்திருக்கீங்க, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். உங்க ட்ரெஸ்ல கூட மாத்திருக்கீங்க போல இருக்கு. மேடம், அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பார்த்தேன், நீங்க படிச்சவங்க, அது மட்டும் இல்லாம அழகான பொண்ணு, நீங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குன்னு தோணுச்சு, அதான் நான் என்னை மாத்திக்கிட்டேன். அம்மா, நான் சொன்ன உடனே ட்ரெஸ் மாத்திட்டீங்க, உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களா? மேடம், எங்க அம்மாவுக்கு எது பிடிக்குதோ அதை நான் செஞ்சிருவேன், நான் எது செஞ்சாலும் அம்மா ஒத்துப்பாங்க. நல்ல அம்மா கேத்த புள்ள, புள்ளை கேத்த அம்மா. இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. அம்மா, உங்களுக்கு கனகாம்பரம்னா ரொம்ப பிடிக்குமா? இது கனகாம்பரம் இல்ல, மல்லி. ஓ ஓ, மல்லி, ஐ அம் சாரி. எனக்கு அவ்வளவா பெண்கள் கிட்ட பழக்கம் கிடையாதா, நான் படிச்சது ஜென்ஸ் காலேஜா, அதான் இந்த கன்ஃபியூஷனா. என்ன பண்றீங்க இப்படி புறையடிச்சா, எங்க அம்மா இப்படிதான் தட்டுவாங்க. தட்டிட்டீங்களே, கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கீங்க. எஸ் எங்க அம்மா கூட என்ன இப்படி குழந்தை குழந்தை தான் கூப்பிடுவாங்க. அப்ப நானே இனிமே உங்களை குழந்தைதான் கூப்பிடுவேன். டேபிள்ல மாட்டிட்டீங்க. டேபிள் இல்லங்க, உங்க காலு. ஐயோ, நான் ஒரு மாதிரி சாரி, வெரி சாரி. சாரி, ஓகே, வாங்க வாங்க. மேடம், அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பார்த்தேன், நீங்க படிச்சவங்க, அது மட்டும் இல்லாம அழகான பொண்ணு, நீங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குன்னு தோணுச்சு, அதான் நான் என்னை மாத்திக்கிட்டேன். பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்து வீடு அதுதான். இந்தப்பா, இங்க நிப்பாட்டு, வாட. முன்னாடி பேசு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பையனா இருக்கானே பெரியவன், என்னென்ன பூசணிக்காய் காய்கறி வாழைப்பழம் அப்படியே கொத்தவாரி சாப்பிட்டு வியாபாரம் பண்ணீங்களா? எல்லாம் என் தோட்டத்தில் உடைஞ்சது, உங்களுக்காக கொண்டாந்து இருக்கேன். எனக்கு ஆமாங்க தேவி, தேவி என்ன? ஆமா, ஓசில கிடைச்சதுன்னு அலையறான் பரதேசி பையன். பெரியவன் நல்லபடியா நடந்துக்க.
நீங்க 1000 தான் சொல்லுங்க. பெரியவங்க நம்ம வீம்புக்காக சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சு வைக்கிறது அவள நல்லா இல்ல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு ஆத்தா. கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆகுது. இன்னும் எனக்கு முதலே நடக்கலாம் எப்படி இருக்கு எனக்கு. ஒரு பொட்ட புள்ள அவங்க அப்பம் வச்சுக்கிட்டு பின்னாடியே போயிட்டா நான் மட்டும் படிக்க போணுமா? அது மட்டும் நடக்காதா? இது கவர்மெண்ட் பரம்பரை. ஆமா பெரிய கவர்மெண்ட் பரம்பரை. நீங்க சொல்றதா நியாயம். வாக்குப்படந்த நாயங்களுக்கு இவ்வளவு திமிர் இருக்கும் போது பிள்ளை பத்த நம்மளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? முதலமைப்பு நடத்தல நான் வேற எப்ப நடத்திட்டா போகுது. இந்த விஷயத்தை விட்டு கொடுக்காத நீ உன் பிடிவாதத்திலே நில்லு. எதாச்சும் பேசுறீங்க தொட்டியை போட்டு மண்டே உடைச்சிருவேன். ஏற்கனவே எங்க அப்ப அந்த திருட்டு போய் வக்கீல் பேச கேட்டுக்கிட்டு என்னையே முன்னாடி பிரிச்சு வச்சுட்டான். இப்ப நீங்க அவரை எங்க அப்பனுக்கு போட்டு கொடுக்குறீங்களோ? இந்த பார் எனக்கு முதலீடு மட்டும் நடக்காம போச்சு. கலவிஞர் கூட பார்க்க மாட்டேன். குண்டக்க மட்டும் காய போவான். என்னடா பெரியவங்கிற மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன ஆசா? கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் முதலீடு நடக்கல, இவனுக்கு நடக்கல, ஏன் உனக்கு நல்ல நடந்திருக்கு? அப்ப நான் மட்டும் நான் இழுத்த வரணும்? ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது ஆசா. வரவன கிழவுல வந்து வந்து சொல்ல மாட்டான். என்ன மரகதா? மரகமா? இந்த ஆண்டாள் பாலு. இந்தாங்க தப்பால், இந்தாங்க தப்பால். கொண்டு விடுவேன், தொலைச்சு விடுவேன். அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாத? நான் வரலன்னா இவன் அவசரப்பட்டு பாட்டியோட நிலைமை என்ன ஆகுறது? என்ன நான் மறந்துடா? ஆமாடா உன்னால
அநியாயமா கேஸ் போட்டீன்னா அப்படிதான் பேசுவான். நீ அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற ஆக்சிடென்ட் ஆகிடுவே, கேர்ஃபுல். என்னடா செய்வ? நீ என்ன செய்வ? நீ என்னடா செய்வ? நீ என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன? ஆமா அப்படிதான் செய்வ. நீ என்னடா செய்வன்னு பார்க்கலாம். என்ன கஷ்டப்பட வேண்டிய, இது கேரூ பிரச்சனை. வக்கீல் நான் பேசிக்கிறேன். இந்த கேஸ் இவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க உருப்பட மாட்டாய். ஒரு சைடு கையை டேமேஜ் பண்ணி போடுவா. ஏய் பிரடி அத விடுங்க, அவ கிடக்குறாங்க. வக்கீலையா முதல்ல கேஸ் முடிங்க, அப்புறம் பையன் சரியாயிருவான். பரதேசமா இருக்கா, பாக்கெட்லயே பல கோடி வச்சிருப்பான் போட்டுருக்கேன். புஷ்பாக்கா இந்த தேங்காட்டு இந்த பொருட்கள் விட்டு விட்டு ஓடி வச்சுக்கலாம். வேற என்ன வேலை இருக்கு எங்களுக்கு? பையன்களுக்கு சோறு போடுறேங்க. சுந்தரி சிரிப்பாரு, அது யாருன்னு? அந்த பையன் தானே? ஆமா அவனே தான். யாரு ரீவா பொண்டாட்டி புட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறான்? போலாமா? ஏண்டி ஆண்டாள் என்னமோ தம் மகனை பெரிய ரொம்ப யோகிய இங்கன்னு பேசிக்கிட்டா, எவ்வளவு வண்டியில் தள்ளிட்டு போறாளே? அவ்வளவுதான் பவுசு. அக்கா இது இப்பவே போய் ஆண்டாள் கிட்ட சொல்லணும். வா சீக்கிரம் வா, நான் சாமி வந்து அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். அம்மா வாப்பா, என்னப்பா இவ்வளவு நேரம்? சரி சரி கை கால் கழுவிட்டு சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேமா. என்னதே சாப்பிட்டியா? உனக்காக சமைச்சதால என்ன பண்றது? அது பக்கத்து வீட்டு கிளவிகளுக்கு போடு. யாரு தெருவுல கொட்டினாலும் கொட்டு பண்ண விழுந்து அந்த நாயகருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏமா நீ யாரோ ஒரு பொண்ணு கூட ஸ்கூட்டர்ல சுத்துறியா? அதை உனக்கு பார்த்தாலும் நன்றி கட்ட நாயிங்க என்கிட்டயே வாங்கி தின்னு என் பிள்ளைய பத்தி குறை சொல்றாளுங்க. சரி விடுமா பாவம் வயசானுங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இந்த பெட்டியில பணம் இருக்கு, அதை எடுத்து பீரோல போய். அப்படியா? இனிமே அந்த கிளவிங்க சாவாசமா உனக்கு வேண்டாம். ஆமா இந்த பக்கமே வராதுங்க நீ சொல்லிட்டேன்ல. ஆமா சொன்னாலும் ஏண்டா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கிறேன்னா அப்புறம் நீ மட்டும் ஏண்டா இதை மறைச்ச? அப்போ அம்மா மூணாவது மனுஷன் தர நினைச்சிருக்கேன். இல்லம்மா நானே உங்ககிட்ட சொல்லிருந்தேன், அதுக்குள்ள நீயே எடுத்து பாத்துட்டேன். இல்ல நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா பிளீஸ்மா. அம்மா 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 இங்க பாருமா. அம்மா நீ மத்த அம்மா மாதிரி சுயநலமா அம்மா வந்தீங்கன்னா அம்மா திட்டுமேன்னு பயந்துகிட்டு நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிருப்பேன். நீ அப்படியா என் மேல உசிரியே வச்சிருக்கல? நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரல. இப்படிப்பட்ட நீ இத மட்டும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க நம்பிக்கையில நான் லவ் பண்ணிட்டேம்மா. உன் மேல நம்பிக்கை வச்சது தப்பாமா? எந்த நாய் சொல்லுச்சு? என் புள்ள என் மேல நம்பிக்கை வைக்காம வேற எவன் மேல வைப்பான்? ஆமா என் பிள்ளைக்காக நான் எது பண்ணாலும் செய்வேன், எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். கொண்டாங்க என்ன எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். நல்லாதான் இருக்கா? பாருமா க்ளோஸ் அப் போட்டோ நிறைய வச்சிருக்கிய. அடே எங்க அப்பா, அடே அதுல விட இதுல ரொம்ப அழகா இருக்காளே. நேர்ல லட்டு மாதிரி இருப்பமா? லட்ட போயிட நீ, நல்ல அழகா தான் பிடிச்சிருக்க. படிச்சிருக்காளா? வக்கீல்மா. ஐயோ இப்பவே மருமகளை போய் பாக்கணும்னு ஆசையா இருக்கே, என்ன கூட்டிட்டு போய? என்னமா மணி பத்திரி ஆகுது, இப்ப போய் எப்படிமா? அப்ப நாளை காலையில போமா? சரி இப்ப போய் ஒரு போன் பண்ணிட்டு வந்துரு. நாளைக்கு நானே எங்க அம்மா உன்ன பொண்ணு பாக்க வர்றோம், நீ ரெடியா இருன்னு சொல்லிட்டு வந்துரு. அம்மாதான் அம்மாதான். டேய் 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 வாங்கம்மா பொண்ண
எப்படிமா? போட்டோல பார்த்ததை விட நேர்ல நல்ல அம்சமாவே இருக்க. ஏண்டா கண்ணே, ஊடு பெரிய அரமணியாட்ட இருக்க. இதெல்லாம் வெல்வெட்டு போல இருக்கு. வாங்க வாங்க. வந்தே ரொம்ப நேரம் ஆச்சா? வணக்கம். உட்காருங்க. 10:30 வரேன்னு சொல்லிருந்தீங்களா? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. என்னப்பா இன்னும் வரல என்ன வரலன்னு என் பொண்ணு உயிரெடுக்க ஆரம்பிச்சிட்டா. அது வழியில ஒரே டிராபிக். ஏன் டிராபிக்னு போய் சொல்றீங்க? நான் ஸ்கூட்டர்ல உட்கார்ந்தாவே தடுமாறுவீங்க. இதுல உங்க அம்மா வேறையா? சொல்லவே வேண்டாம். சாப்பிட்டுட்டே பேசுவோமா? வாங்க வாங்க போங்க. வரவி போதுமா? வச்சுக்கங்க. எவ்வளவு சாப்பிடுறது? எல்லாம் பொண்ணு செஞ்சதுதான். நல்லா செஞ்சிருக்கு. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கான். அவளுக்கு நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்தேன். டாக்டர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க. அவளுக்கு யாரையுமே பிடிக்கல. ரவி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா. ஏமான்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? ரவி அவங்க அம்மா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. என்னையும் கண்டிப்பா மதிப்பாரு அப்படின்ட்டான். எனக்கு ஓகேன்னு பட்டது. நானும் சரின்னு சொல்லிட்டேன். யார் யாருக்கு எங்கேன்னு இருக்குதோ அங்கதானே முடியும். நான் கூட எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வாக்கப்பட்டேன். கடைசியில இந்த ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்ட மேடத்துல யாரால மாத்த முடியும்? வாசம் தான். சுபையா, அந்த சூப் கொண்டு வா. இத வந்துட்டமா. கூச்சப்படாம சாப்பிடுற ரவி. சூப்புமா சாப்பிடுங்க. ராசப்பா இங்க வா. அம்மா சூப்புமா. இங்க கூட நான் குடுக்கறேன். ஐயாவுக்கு நான் குடுக்கறேம்மா. சூப்பியா? நல்லா இருக்கையா? வணக்கம்யா. அம்மா பெரியா பட்டுச்சு. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. போயிடுறியே. போடா சொல்லிட்டு கிளம்ப. போயிடுறியே. குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ண. போயிடுறியே. என் பொண்ணு யாராவது தப்பு பண்ணிட்டா தாங்கிக்க மாட்டா, கோச்சுக்குவா. நீ சாப்பிடுங்க. சாப்பிடுறவி இவ்வளவு தூரம் சொல்ற என்ன நின்றுட்டு இருக்க? வந்த சிறப்பால் எடுத்த என்ன ரொம்ப நல்ல பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொன்னியே, இவ்வளவு கோவக்காரன்னு சொன்னி என்கிட்ட. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இது அவ குணம். எதுனா குணம்? ஆம்பளை கை நீட்டு அடிக்கிறதும் அப்பனை எதிர்த்து பேசணும்தான் குணமா? அப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு தேவையில்லப்பா. தூக்கி போடு. இவ இல்லன்னா 1000 பொண்ணு கிடைப்பா. இங்க பாருமா, தேவையில்லாம அக்கம் பக்கத்து கிளவி பேச்சுதான் கேட்டு குழப்பிக்காது. அக்கம் பக்கத்து பேச்சு என்னடா கேக்குறது? எனக்கே அவளை பிடிக்கல. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நான் அந்த பொண்ணு உயிர் கூட பழகிட்டு இருக்கோம். இப்படி ஒரே நாள் மறந்துதான் என்ன அர்த்தம்? இது பாரு, அனாவசியமா என் விஷயத்துல நீ தலையிடாது. என்ன என்ன சொன்ன? இந்த விஷயத்துல தலையிட கூடாதுன்னு சொன்ன. உன் விஷயத்துல நான் தலையிட கூடாதா? அப்போ அம்மா பேச்சு இனிமே கேட்க மாட்டியா? அம்மா இருக்காங்க. நீ சொல்றதுக்கு தலையாட்டிருக்க முடியுமா? இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஏப்பா, உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேறையா? எவ்வளவு ஒருத்திக்காக என்னைய தூக்கி எறிஞ்சு பேசுற அளவுக்கு வந்துட்டியா? நான் வந்து பெருத்தவடா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவ்வளவுதான் கட்டிக்குவேன். சந்தோஷத்தை கெடுக்காது. சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னா போயிட்டியா? போயிட்டியாப்பா?
நான் அனுப்ப வேண்டாம் சொல்லுவேன். உன் மேல ஒரு துரும்பு பட்டா கூட நான் துடிச்சு போயிடுவேனப்பா. என்ன பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டிய? அம்மா வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? பரவாயில்ல, நீ நல்லாரு நல்லாரு. என்னடி எல்லாரும் ஆண்டாளுக்குள்ள ஓடாளுங்க? உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த ஆண்டாளு விஷம் சாப்பிட்டாலாம். ஏன், அவன் நல்லதானே இருந்தா? நேத்து பையனுக்கு பொண்ணு பாக்க போயிருக்கா, இவளுக்கு பொண்ண பிடிக்கலையா, பையன் அந்த பொண்ணை தான் கட்டிக்கு வேணும் அடம் பிடிச்சிருக்கா, அதான் விஷத்தை சாப்பிட்டா. நல்ல வேலை நான் இருந்ததுனால மறந்து கொடுத்தேன். நான் வெளியில போயிருந்தா என்ன ஆகுறது? தம்பி வேணா, உங்களுக்கு போட்டோல தான் வந்துட்டு இருக்கேன். என்னது ஒரே கூட்டம்? உங்க அம்மா விஷத்தை சாப்பிட்டாரே. ஐயோ, என்ன? அம்மா 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 அம்மா, என்ன உனக்கு? அம்மா தம்பி தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஆஸ்பத்திரி வேணா கூட்டு போலாமா? ஒண்ணும் வேணாம், புளிய கரைச்சு கொடுத்து எல்லாத்தையும் வாந்தி எடுக்க வச்சுட்டேன், கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சா சரியா போயிடும். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க தம்பி. அரளி விதை எல்லாம் சாதாரண, எங்க கிராமத்துல இதை விட டேஞ்சரா கேஸ்ல காப்பாத்திருக்கேன், நீ ஒண்ணும் பயப்படாத, கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சா சரியா போயிடும். அப்பப்பா கொஞ்சம் இளநீ மோர் எல்லாம் கொடுங்க அம்மா, கொஞ்சம் காத்து விடுங்கம்மா, தள்ளுங்க. கொஞ்சம் முடியுமா? ஏமா இப்படி செஞ்ச? உனக்கு நான் என்னம்மா குறை வச்ச? எனக்கு நீ எந்த குறையும் வைக்கலடா ராஜா, நான் தான் சுயநலமாவே இருந்துட்டேன். உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுப்பா. யாரோ ஒருத்தி வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டான்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. அதனாலதான் நம்ம மகனாவது ஆசைப்பட்டவளோட சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம ஏன் குறுக்க நிப்பானேன்னு தான் இந்த காரியத்தை செஞ்சிட்டேன். நீ செத்துட்ட, நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை விட்டு எனக்கு வேற யாருமா இருக்கா? என்ன அனதியாக்கிட்டு நீ மட்டும் போயிடலாம் இப்படி ஒரு முடிவு எடுத்த? இத பாரு, உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உனக்கு பிடிக்காது பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம் வேண்டாம். ஆனா இனிமே இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. ஏப்பா நிஜமாவே நீ அந்த பொண்ணை மறந்துட்டியா? உனக்கு பிடிக்காது எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேம்மா. கண்ணு, இனிமே இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டேப்பா, உன்னை விட்டு போக மாட்டேப்பா, உன்னை விட்டு போக மாட்டேப்பா. அடே வாப்பா உட்காருப்பா, ஏன் ஆளைய காணும்? அன்னைக்கு அம்மா வந்து பார்த்து போனாங்களே தவிர ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க, ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்களா? ரவி, மேரேஜ் பத்தி அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேக்குறீங்களாப்பா? என்ன சொன்னாங்க ரவி? என்ன சொன்னாங்க? என்னப்பா எதா இருந்தாலும் பிராங்கா சொல்லு. என்னமோ தெரியல, எங்க அம்மா ஒரே பிடிவாதமா இருக்காங்க. என்னப்பா பிடிவாதமா இருக்காங்க? அவங்களுக்கு அவங்களுக்கு இந்திராவை பிடிக்கலையா? ஏன் பிடிக்கலையா? அவங்க வந்த அன்னைக்கு நீ நடந்துகிட்ட முறை சரியில்லையா? அப்படி என்ன தப்பா நடந்துகிட்டேன்? என்ன, ஒரு பெரியவங்க முன்னாடி ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சா யாரதா ஒத்துப்பாங்க? இதெல்லாம் ரொம்ப ஃபுல் சார். கொஞ்சம் வேலைக்காரன் குடிச்சிட்டு தப்பன்னா கோவத்துல அடிச்சிட்டா அவதான் கோவக்காரன் உனக்கு தெரியும்ல? அது எனக்கு தெரியும் சார், எங்க அம்மாவுக்கு தெரியாத. தம்பி நீ தான் அடிச்சு சொல்லிருக்கணும்,
நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், எங்க அம்மா ஒத்துக்கலையே. நீ மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன உயிரோட பார்க்க முடியாது முடிவா சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? அவங்க முடிவு எடுத்தது இருக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு பிடிக்கலங்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலங்கிறது பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கே உன் போக்கு பிடிக்கல. என்ன மாதிரி போமா? அந்த பக்கம் என்னப்பா இவ்வளவு நாள் பழகிட்டு இப்ப திடீர்னு பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் கோவ கரண இன்னைக்கு நேசா தெரியும், ஆரம்பத்துல இருந்து தெரியும் இல்ல. அப்பவே சொல்ல வேண்டியதானே என்ன பிடிக்கும். கோபத்தில் ஏதோ பண்ணிட்டான் கெடுக்குது. யாராவது ஆம்பளை கை நீட்டி அடிப்பாங்களா? என்னப்பா பெரிய ஆம்பளை என்ன வேண்டாங்கிறதுக்காக அம்மா கிமான சாக்கு சொல்றேன். எனக்கு ஆத்திரமா வராதா? அவன் ஏமாத்தலமா, நீதான் ஏமாத்த. இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு முன்னாலேயே யோஜனை பண்ணிருக்கணும். என்ன பண்ணீங்களோ அப்படி சொல்றீங்க? அவர் அம்மாவை தெய்வமா நினைக்கிறாரு, என்னையும் மதிப்பாருன்னு நினைச்சு வேலை பார்க்க வேண்டாம்.
இந்த பாருங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நானே எல்லா வேலையும் பாத்துக்குவேன். நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. பேசாம அந்த சோபால போய் உட்காருங்க போங்க. இன்னும் எட்டு விட்டு வேலையை செய்வேன் நானு. இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையா? அச்சோ என்ன சொன்ன? உமா மகேஸ்வரி. எல்லாரும் என்ன உமான் கூப்பிடுவாங்க. நீங்க வேணா உமா மகேஸ்வரி கூப்பிட்டுக்கங்க. உங்க பேரு கூட எனக்கு தெரியுமே. ஏன் பேரா? ஆமா, என்ன பேரு? அல்டா பாண்டா. அடிக்கிறது யார பத்தி அல்டாப்புங்கற? ஐயோ இல்லம்மா, நான் சொல்லமா, எங்க அத்தை விட்டு திண்ணையில எல்லா கலவியங்களும் நேத்துக்கு உங்களை பத்தி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓஹோ, எனக்கு பட்ட பேர் வர வைக்கிறாளுங்களா? வாரட்ட அவளுங்க, நான் பேசிக்கிறேன். பாண்டா பாங்கடி, வாங்க வாங்க. ஏண்டி நான் இல்லாத நேரத்துல ஆல்டா பாண்டாள் எனக்கு பட்ட பேர் வர வைக்கிறீங்களா? ஐயோ, நாங்க யாரும் அப்படி கூப்பிடலையாத்தா? ஐயக்கா, பாண்டாள் நம்ம அப்படியா கூப்பிட்டோம்? நேத்துக்கு எங்க அத்தை விட்டு திண்ணல நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல அல்டா பாண்டாள்னு, நான் தான் கேட்டேன். ஏண்டி உன் பேட்டியா இவ? இவ மாதிரி கோல் முட்டி குப்பத்தாளா இருப்ப போல இருக்க. ஏண்டி உமா, இப்பவே ஆண்டாள காக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ போடி. சரி சரி, போய் எல்லாரும் காப்பி கொண்ட. ஐ, ஓசி காப்பியா? இந்த பாரு, பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரிம்மா, போய் கொண்டு வா. சரியான வெகுளியா இருக்காடி, உட்காருங்க. ஆண்டாள் விட காப்பினாலே ஒரு தனி உட்காரு. ஆண்டாள், இந்தா இந்த போட்டோ பாரு. யார் இவ? உன் பிள்ளைக்கு பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தியோ இல்லையோ? என் பையன்கிட்ட சொன்னேன், அவரு தெரிஞ்சாத்து பொண்ணா. நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கு. ஏன் மாமி, படிச்சவள? டீச்சர் வேலை பாக்குறா. டீச்சரா? அவ வந்து இங்க மாட்டியார் வேலை பாப்பா, நான் அவளை கைகட்டின்னு பதில் சொல்லணும். அந்த சம்மந்தமே நமக்கு வேண்டாமா? ஏன்டாளு, நம்ம பக்கத்தெருவுல தேங்காம்பட்டிக்காரர் இருக்காருல, அவர் கூட ஒரே பொண்ணுதான், நல்ல வசதியான குடும்பம். நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு போய் பாத்துட்டு வருமா? எனக்கு இந்த வசதியானது கூட சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏன்? என்ன ஏங்குற? அவ பாட்டுக்கு இங்க வந்து கால் மேல கால போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பா. நானே என் மகன் அவளுக்கு மாத்தி மாத்தி சேவகம் பண்ணணும். சும்மா இருப்பியா? ஏண்டி உனக்கு படிச்ச பொண்ணும் வேண்டாங்கற, வசதி உள்ள பொண்ணும் வேண்டாங்கற, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணுங்கற? நான் தான் சொன்னேனக்கா, என்னையும் என் மகனையும் பிரிச்சிடாம வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமா குடும்ப பாங்கான பொண்ணா இருந்தா போதும். அதுக்கு எவ்வளவு வேலைக்காரன் கிடப்பா? ஏன் வேலைக்காரனா உனக்கு அவ்வளவு கேவலமா? காப்பி குடு. ஏமா காப்பி எப்படி வச்சிட்டீங்க? ஆறு பெட்ட நல்லா இருக்காது. குடிச்சுக்கிறேம்மா, இந்த அப்படி குடு. ஏன் கண்ணியம்மா, தேவையில்லாம அங்கே எங்கன்னு அலையறத விட பேசாம நம்ம உமாவையே என் பையனை கட்டி வச்சுட்டான். ஏன் ஆண்டாளே, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்னதான் என் தம்பி மகளா இருந்தாலும் உனக்கு மருமகளா வரத்துக்கு ஒரு தகுதி வேண்டாம். என்னடி தகுதி? பெரிய தகுதி, நான் கூட வேலைக்காரியா இருந்து வந்தவதான், எனக்கு மருமகளா வர்ற வேலைக்காரியா இருக்க கூடாதா? உனக்கு சரி, உன் மகன் இதுக்கு ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டான்? எனக்காக காதலிச்சு பொண்ணைய தூக்கி எரிஞ்சவன் நான் பார்த்து ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டாலா கட்டிக்க மாட்டானா? அன்னைக்கு என்னமோ செத்து போயிருவேன், நித்து போயிருவேன், நீ அவனை மிரட்டினதுனால பயந்து போய் ஒத்துக்கிட்டான். அதுக்காக நீ சொல்றது எல்லாத்துக்குமே ஒத்துக்குவாரா? என் மகனை நீங்க எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். நான் பார்த்து ஒரு கருங்கலுக்கு தாலி கட்டுறான்னு சொன்னா கூட என் மகன் கட்டுவான். ஆண்டாளு, நீ காலத்தை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. இந்த காலத்து பசங்க பொண்டாடிக்கு சோறாக்க தெரியுதோ இல்லையோ? பொண்டாடி படிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டசு புசு கட்டு இங்கிலீஷ் பேசலாம் போதுங்கிறாங்க. இந்த விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாம் ஆண்டாள், நிஜமான தோக்கத்தான் போறேன். அதுதான் இந்த ஆண்டாள் கிட்ட நடக்காது, நான் ஜெயிச்சு காட்டுறேன். புடவை எல்லாம் கட்டியாச்ச? என்ன கண்ணியம்மா, இந்த காசு மலை எல்லாம் எடுத்து கொடுத்து அதெல்லாம் போடலையா? அவதான் வேணான்னு சொன்னா. ஏன் கண்ணு, அதெல்லாம் எதுக்கு இருக்கு? நீ போட்டு அழகு பாக்கத்தானே. இந்த புடி நான் எடுத்து வரேன். நீ குடுத்து வச்சோடி. இந்த இந்த புடி.
உட்கார்றது இருக்கட்டும், முதல்ல நீங்க ஏந்திரிங்க. எதுக்கு ஏந்திரிச்சு இப்படி நில்லுங்களா சொல்றேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ இதுக்கு தானா, நல்லாரு எழுந்துரு. இடிச்சிட்டனா? ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இப்படி உட்கார். ஐயோ நசுக்கிட்டனா? இல்ல விரல ஒடிச்சிட்ட. ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஒட்டு மொத்தமா காலையில மன்னிச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் தள்ளி உட்காரு. உமா என்னங்க? என்ன தனியா மறந்துட்டேன். நீ போய் அடுப்பு வலையை பாரு, நான் ரவி குளிப்பாட்டிக்கிறேன். சரிங்க. உமா இந்த தலையை பின்னி இந்த பூவை வச்சுக்க. சரி திரும்புடா. என்ன குளியல் குளிச்சிருக்க? பாயும் படுக்க மறந்துட்டு தலையை கூட தண்ணி ஊத்திக்காம. தோசை சூப்பர், ஹோட்டல் தோசை மாதிரி மொறு மொறுன்னு இருக்க. இன்னும் பத்து தோசை போட, ஒரு புடி புடிச்சிடறேன். எனக்கு இது மட்டும் இல்லீங்க, இட்லி இடியாப்பம் கொழா புட்டு மீன் குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு கீரை குழம்பு நண்டு சொரா புட்டு கார குழம்பு. இரு இரு இரு, இதுக்கு முன்னாடி ஹோட்டல் வேலை செஞ்சிருந்தியா? இல்லீங்க, எல்லாமே நானே கத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, இன்னைக்கே சமைச்சு தரேன். ஐயோ ஒரே நாள்லயா? உடம்பு தாங்காதம்மா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா செய். இருங்க கொஞ்ச நேரத்துல தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். பாத்து பாத்து மன்னிச்சுங்க. ரொம்ப ஆர்வ கோளாரா இருப்பா போல இருக்க. என்னன்னு பையனை கூட்டிட்டு எங்க போறீங்க? ஊருக்கா? இல்ல இல்ல, பையன் பொழுது போலண்ணா. இந்த அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, காமராஜர் சமாதி, ராஜாசி சமாதி, இதெல்லாம் சுத்தி காமிக்கலாம்னு போறேன். ஏப்பா வெறும் சமாதி மட்டும் தான் சுத்தி கிட போறியா? அங்கதான நல்லவங்களா இருக்காங்க. ஆமா நீ எங்கம்மா கடை போட்டியா? ஆமா அண்ணா, கொஞ்சம் நெஞ்சலும் கறியும் வாங்கிட்டு வர்றேன். சின்ன ஜெருசுங்க புதுசா கல்யாணம் ஆனதுங்கல்ல, இந்த நெஞ்சலும் தட்டிக்கிட்டு சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதுக்கு தான் மகனுக்கு முதலில் நடந்துருச்சா? ஆமாப்பா நேத்தே நடந்துருச்சு. நேத்துதான் உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நேத்தே முதலில் நடந்துருச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது, இன்னும் நடக்கவே இல்ல. நீ எல்லாம் அப்பனாடா போடா. எனக்கு இன்னைக்கே இப்பவே இந்த இடத்துல முதல் இரவு நடந்து ஆகணும், இல்லன்னா உங்க கூட வரமாட்டேன். டேய் ரோட்ல உட்காந்து அடம் பிடிக்காத, எந்திரி போடா. எந்திரா போ, எந்திரா போ, எந்திரா போடா. பாம்புனே பையன், சீக்கிரம் அந்த கேஸ் நடத்தி தொலைச்சிட்டு பிள்ளைங்களை சேர்த்து வைங்க. இல்லம்மா வக்கீல ஏதா கேஸ் முடியுதுன்னு சொன்னாரு. அவன் கிடக்கிறான் தொடப்பக்கட்ட வக்கீல். சின்னஞ்சிரசுகளை சேர்த்து வைப்பீங்களா?
ஆத்தா இவன் சேர்த்து வைக்க மாட்டான், நானா போய் மரத்தை சேர்ந்துக்கிறேன். என்ன அவசரம் என்னது? இதான் தோசையா? பேப்பர் ஆட்டம் இருக்குது, இத சாப்பிட்டா உனக்கு பசி அடங்குமா? தெரிஞ்சா செய்யணும், இல்லைன்னா பெரியவங்க வரட்டமே இருக்கணும். சரி சரி, இந்த இதுல கறி இருக்கு, எடுத்து போய் கழுவி வை. போ டேய் இருடா, நான் சுட்டு எடுத்துட்டு வர்றேன். ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா கிண்ணுன்னு இருக்கணும். அம்மா கொஞ்சம் பிடிவாதம். உமா, உமா குட்டி, என்னங்க? வேலைக்கு போகும்போது தாட்ட சொல்றது இல்லையா? டாட்டா போயிட்டு வாங்க. டேய் என்ன அங்க நின்று சொல்ற? இங்க வா, வாண்ணா. டாட்டா இங்க வா. ஐயோ என்ன பண்ண பாருங்க, அவங்க எல்லாம் காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. ஐயோ எங்க எல்லாரும் பாக்குறாங்க, விடுங்க. நடு ரோட்ல என்னங்க சொன்ன கேட்க மாட்டீங்களா? அவங்க எல்லாம் இங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி என் வீடு. ஓகே வரேன். டாட்டா. ஏப்பா ரவி. என்னம்மா? ஆபீஸ் போகும்போது அம்மாட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? ஓ, ஆபீஸுக்கு நேரம் ஆகுது இல்லம்மா, அதான் தினம் சொல்லிட்டு போறேன்ல. வரேன். ஏ உமா, என்னத்த இங்க வா. நான் வர்றதுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து டாட்டா சொல்லிட்டு இருக்க. இந்த பாரு, அவனை குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் பண்றது, சாப்பாடு போட்டு வழி அனுப்புறது, இதெல்லாம் நான் பாத்துக்குவேன். நீ வீட்டு வேலையை பாக்குறது, அவன் கூட அப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறது, இதை மட்டும் பாத்துக்க. தேவையில்லாம மத்த விஷயத்தெல்லாம் தலையிட்ட, நான் பொல்லாதவளாயிடுவேன். போ வேலையை பாரு. உமா என்னக்கா? ஒண்ணு இல்ல, உன் மாமியார் ஏதோ திட்டாப்புல இருந்தது இல்லையே? ஏன் உமா மறக்கிற? நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். உன் புருஷனுக்கு டாட்டா கண்ணுக்கு தானே உன் கேள்வி உன திட்டினா? ஆமா, உன் மாமியார் கேள்வி இருக்கால மோசமான பெருவழி. இன்னைக்கு டாட்டா கட்டக்கூடாதுன்னு சொல்லுவா, நாளைக்கு அது செய்யாத இது செய்யாதேன்னு சொல்லுவா, அப்புறம் புருஷன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவா. இந்த பாரு உமா, உன் மாமியாக்காரி வேலைக்காரியா இருந்த உன்ன எதுக்கு மருமகளா கொண்டு வந்தா தெரியுமா? அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அடிவத வாங்கிக்கிட்டு அடிமையா கிடக்கணுங்கிறதுக்கு தான் உசாரா இருந்துக்கோ சொல்லிட்டேன். ஆமாமா, இப்பவே நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாத. அனாவசியமா என் புருஷன் விஷயத்துல தலையிடாதுன்னு நேர கேட்கிட்டு சொல்லிடு. நாங்கெல்லாம் இடம் கொடுத்துட்டுதான் உமா இப்ப அவசப்பட்டு இருக்கோம். இந்த பாரு, இந்த ஏரியாவிலேயே மருமகளுக்குன்னு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி வச்சிருக்கோம், அத நீ கெடுத்துறாத. உன் மாமியார மிரட்டி வச்சுக்கமா. இத பாருங்க, அவங்க எனக்கு அம்மா மாதிரி, திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. என்னக்கா இவளுக்கு இருக்கிறதா புடிச்சு போச்சா? புதுசு இல்ல, ஆண்டாள் நாள் மொத்த மொத்த நாள் சரியா போயிடுது. அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது உங்க கிழவியான் பாரு. அந்த கலட்டு முஞ்சியத்தோ. ஏய் ஒரு தக்காளி குடி, நல்ல பெருசா குடி. இன்னைக்கு அவளை பாலும் பழமும் கைகளில் ஏந்தே பரவா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தே பரவா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தே. எதுக்க நீ உங்க அப்பனு இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம்? என்ன விளாடுறியா நீ? நாங்க ஒண்ணும் சும்மா இங்க குடியிருக்கல,
உன் மனைவிக்கான அந்த பிராடு வக்கீலு அவனுக்கு மாச மாசம் எங்க அப்பா பீஸ் குடுக்கறான். ஆமா இதெல்லாம் கேக்க நீ யாருடி? கண்ட கண்ட நாய்களை கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கிறேன். தெருவுல ஒரு பொம்பளைக்கு நடக்க முடியல, வீட்டுல நான் நிம்மதியா தூங்க முடியல. முதல்ல இவனை காலி பண்ணு. எல்லாரையும் மறுபடியும் காலி பண்ணு, காலி பண்ணுங்க. பேசிட்டுக்கல போய் உட்கார், உட்கார். சரியா உட்கார். அவன் பைத்தியக்காரனா இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய கேஸ், என்னுடைய கட்சிக்காரன். இந்த கேஸ் ஜெயிக்காம அவனை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அனுப்ப மாட்டேன். இங்க பார், நீ தலையீனா நின்னாலும் வெளியே அனுப்ப மாட்டேன். இங்கதான் இருப்பான். நாங்க ரோட்ல நடமாட வேண்டாமா? எந்த நேரத்துல கட்டி குடிப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, இவளுங்க 16 வயசு குமரிங்க, இவளுங்க அப்படியே கைய பிடிச்சி எடுத்துருவாங்க. பாவம், அது கச்சப்புள்ளி ஆட்டமா உட்காந்துட்டு இருக்கு. அது மேல அநியமா பழி சுமத்துறீங்களே, அது வேற ஒண்ணு இல்லங்க. நமக்கு கேஸ் கிடைச்சு 4 காசு சம்பாதிச்சு பாக்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த பொறாம. தட் இஸ் கரெக்ட். இந்த பாருங்க, யார் என்ன சொன்னாலும் இவங்க அனுப்ப கூடாது. நீங்க சாப்பிட்டு எச்சகையோட இருக்கீங்க, வந்து கையும். எஸ் எஸ். கிராமத்துக்கு
ஆங்கில படம் ஸ்வீட் நைட்டா. என்னது வீட்டை போட்டு எங்க போயிருப்பா? ஆண்டாளே, உன் மகனும் மருமகளும் சினிமா போயிருக்காங்க. எதுக்கும் ஆரம்பத்திலே அவளை ஒரு தட்டு தட்டி வை. உங்ககிட்ட சொல்லாத கொள்ளாத இப்பவே அவனை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போனவ, நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்த போனாலும் போயிடுவா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்? என்னக்கா அது, ஒண்ணும் பேசாம மூணு போறா? அவ இந்த பிரச்சனைக்கெல்லாம் புதுசு இல்ல, அதான் இடிஞ்சு போயிட்டா பாவம். என்னக்கு இது கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இங்கிலீஷ் படம் பாத்து வெக்கப்பட்ட எப்படி? இன்னைக்கு தினம் நம்ம வீட்டுல இங்கிலீஷ் படம் தான். டேய், எங்கட போயிட்டு வர்ற? உமாவை கூட்டிட்டு சினிமா போயிருந்தமா. ஏன், எங்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? இல்லம்மா, நீ வெளியில போயிருந்த. வெளியில போயிருந்த சொல்லாம போயிடணுமா? வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தலை நம்ம ஓதிட்டாளா? அம்மா, நான் தான் கூட்டு போன. நீ சும்மா இருடா. ஏண்டி, இது நாள் வரைக்கும் என் புள்ள எங்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போனது இல்ல. நேத்து வந்த நீ அதுக்குள்ளே அவனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டியா? அத்தை, நான் இல்ல, அவர் தான் கூட்டிட்டு போன. வாய் மூடி, என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாது, எல்லாம் ஓமேல தான்டி. அம்மா சொல்றல்ல, நான் தான் கூட்டு போனேன். டேய், நீ செய்வியா செய்ய மாட்டியான்னு எனக்கு தெரியாதா? உன்னை இந்த அளவுக்கு மனசு மாத்துறதே இவதாண்டா. ஆனா அதை நாயாச்சு பாவப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, அது என் தப்பா போயிடுச்சு. இத பாருங்க அத்தை, ஆனா அதை நான் திட்டாதீங்க. ஆனா அதை தெரிஞ்சுதானே என்ன கட்டி வச்சீங்க? ஏண்டி, என்னையும் எதிர்ப்பா? சும்மா கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா தான் இருக்கா. படி உள்ள படி. ஏமா, தேவையில்லாம எதுக்கு அவளை அடிச்ச? கல்யாணம் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? அம்மா போடா போடா. வரும்போது பூனை மாதிரி வர்றாளுங்க, அப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிச்சாளுங்க. இந்த பாருமா, உன் மாமியாக்காரி வேலைக்காரியா இருந்த உன்னை எதுக்கு மருமகளா கொண்டு வந்தா தெரியுமா? அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அடி உத வாங்கிக்கிட்டு அடிமையா கிடக்கணுங்கிறதுக்கு தான். உமா, அவங்க வயசுல பெரியவங்க, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். நான் என்ன அனுசரிச்சு போல? அவங்கள நான் மாமியாரா நினைச்சு எங்க அம்மா மாதிரி நினைச்சுதானே பழகினேன். நான் முதுகு தேய்ச்சி விட்டா குத்தோன்றாங்க, சாப்பாடு போட்டா குத்தோன்றாங்க, வேலைக்கு போகும்போது டாட்டா காமிச்சா குத்தோன்றாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் உரிமை கிடையாதா? நான் உங்க பொண்டாட்டி தானே. இல்லன்னு யார் சொன்னது? இதோ பாரு, எனக்கே எங்க அம்மா பண்ற தப்புன்னுதான் படுது. இருந்தாலும் என்ன பண்றது, அவங்களை எழுத்து பேச முடியுமா? எழுத்து பேச முடியாது இல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பேசாத வேலைக்காரியாவே இருந்திருப்பேனே, இதை விட நிம்மதியா இருந்திருக்கும். உமா, இதுக்கு போய் அழலாமா? நீ ஆசைப்படுறதும் செய்யணும், அவ்வளவுதானே? இனிமே முதுகு தேய்ச்சி விடுறது, சாப்பாடு போடுறது, டாட்டா காட்டுறது எல்லாம் நீ செய். அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் அழக்கூடாது, எனக்கு பிடிக்காது. கண்ணை துடைச்சுக்கோ. சரி,
சரி வா, ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம். சாப்பாடா? எனக்கு ஒன்னும் வேணாம். இதான் எனக்கு பிடிக்காது. வா எழுந்துரு. என்ன வெயிட்ரா, இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு ஏகப்பட்ட மூடோட வந்தேன், எல்லாம் கெட்டு போச்சு. இருந்தாலும் இன்னும் அப்ப இதுக்குதான் இவ்வளவு தூரம் சமாதானப்படுத்தினீங்களா? அது வேறு இது வேறு. எப்ப சொன்ன சுடுதண்ணி எடுத்து விளாவண்ண? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ் வேற நேரம் ஆகுது. இதோ வந்துட்டேங்க. தண்ணி இப்படி சூடா இருக்கு. என்ன விளாவலிங்க? ஏன் கைய வச்சீங்க? இருந்து சோப் டவல் எடுத்துட்டு வரேன். அத்தை, அந்த துண்டை சோப்பையும் கொடுங்க. விடு. இந்த துண்டு இடுப்புல கட்டு. இப்படி இருக்கட்டும். என்ன மணி, அறிவு இருக்கா உனக்கு? சுடுதல் எடுத்து வேலை ஊத்துறியா? அவதான் வேலை வரேன் உள்ள போயிருக்கல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இருக்கட்டும். என்ன இப்ப விளாவுனா போகுது, அதுக்கே கத்துற. இன்னைக்கு டாட்டா காட்டக்கூடாதுன்னு சொல்லுவா, நாளைக்கு அது செய்யாத இது செய்யாதன்னு சொல்லுவா, அப்புறம் புருஷன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவா. ஏண்டி, நான் தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன்ல, அப்படி என்ன உனக்கு? போ, அந்த அடுப்பு வேலை பாரு. ஏன், நீங்க பார்த்தா அந்த அடுப்பு தெரியாதா? என்னடி சொன்ன? ஏது வர வர வாய் ரொம்ப தான் நீளுது. கொஞ்சம் தெரியுதா, சின்ன விஷயத்த பெருசு பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நீ போய் அடுப்பு பார்க்க கூடாதா? இப்படி திரும்புங்க. போயிட்டு வர. அம்மா எங்க? எதுக்கு? இல்ல, அது வந்து அம்மா கிட்டே சொல்லிட்டு போனல. அம்மா அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், அவங்க உள்ள என்னமோ வேலையா இருக்காங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுதுல, நீங்க புறப்படுங்க. போங்க போங்க. சரி, நான் வரேன். டாடா டாடா. என்னவே வர வர சொல்லிக்காமே போறான்? அவர் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. இறுதி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? திட்டம் போட்டு என்ன என் மகனை பிரிக்கலாம்னு பாக்குறியா? ஒரு நாள் கூட என் புள்ள என்ன எதிர்த்து பேசுறது இல்ல, என்கிட்ட சொல்லாம ஆபீஸ்க்கும் போனது இல்ல. நீ வந்துதான் அவனை மாத்திட்ட. நான் ஒன்னும் மாத்தல, நீங்க பண்றது உங்க பையனுக்கே பிடிக்கல. ஆமா, பிடிக்காம தான் இத்தனை வருஷமா என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தானா? நீ தான் அவனை இப்படி பண்ணிட்ட. நன்றி கிட்ட நாயே. பாருங்க, அனாவசியமா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. பேசுனா என்னடி செய்வேன்? என் கைய வாடி பிடிச்ச, என் கைய வாடி பிடிச்சிட்ட. விடுறி 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 உமா
கொடு. உன் மாமியார நீ அடிச்சிட்டியா? நான் அடிக்கலக்கா, சும்மா தான் கையை பிடிச்சேன், அதுவா போய் விழுந்து டூர கூட்டிடுச்சு. அடிக்கலையா? அதுக்கு அந்த கிழவி அந்த கூச்சல் போட்டாளுங்க. ஏவுமா, நாலு முத்து மத்த வேண்டியதானே, ஏன் சும்மா விட்ட? ஐயே, அந்த பாவம் நமக்கு எதுக்கு? இதே வேலையா போச்சு. இந்த ஏரியாவில மாமியாரோடுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரன் அனுப்பிச்சிடும். இவளுங்களே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறாளுங்க. இவளுங்களுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? ஒருவேளை இவளுங்களை தூக்கிட்டு போறதுக்கா இருக்கும். ஏமா வெளியே உட்காந்துருக்க? வீட்டுக்குள்ள எனக்கு என்னப்பா வேலை? எனக்கு யார் இருக்க? என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இப்ப உனக்கு ஒண்ணும் புரியாதுப்பா. என்ன பொண்டாட்டி மயக்கத்துல இருக்க பாரு. ஏமா என்ன நடந்துச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நான் பார்த்து கொண்டாந்தவ என்ன கை நீட்டி அடிச்சுட்டாடா. உன்ன கை நீட்டி அடிச்சிட்டாளா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் பொண்டாட்டி என்ன அடிச்சது அந்த தெருவே வேடிக்கை பார்த்துச்சு. மயக்கம் போட்டு விழுந்த என்ன அக்கம்பலத்துல இருக்கிறவங்க தான் தண்ணி குடுத்து படுக்க வச்சிட்டு போனாங்க. அவங்கள கேளு, சொல்லுவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சா? ஏய் உமா, வாங்க. அம்மாவ கை நீட்டி அடிச்சியா? ஐயோ இல்லைங்க, அத்தான் நடிக்க வந்தாங்க, நான் தடுத்தேன், அதுக்குள்ள சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டாங்க. அப்பா நான் போய் சொல்றேங்கறியா? ஆமா போய் தான் சொல்றீங்க, உங்களை மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. ஐயோ ஐயோ, பாத்தியாடா, உன் முன்னாடியே என்ன நடிக்கிறேன்னு சொல்ற? ஏண்டி நான் நடிக்கிறேனா? என்ன இதோ நடிக்கிறீங்களே. கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் போடி. இனிமே எங்க அம்மா கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்ட தொலைச்சிருவ, தொலைச்சு போடி. வாமா உள்ள. நான் வரல. அட வாமா உள்ளடா வா. சாப்பிட்டியா? இந்த வீட்டுல என்ன சாப்பிடுன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? ஏமா நான் இல்ல. இரு சாப்பாடு எடுத்துட்டு வர. எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இதோ பாரு, இந்த வீட்டுல நீ சாப்பிடலாம், அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன், கடைசி வரைக்கும் பட்டினி தான் கிடப்பேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபட்டேன், நீ பட்டினி கிடக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டேன். அப்ப சாப்பிடு, சாப்பிடுமா? இத பாருமா, நான் ஒரே பிள்ளை, இது உன் வீடு, நீ பார்த்து அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, இப்பவே அவளை வீட்டை விட்டு வெளியமைச்சிடும். அதுக்காக சாப்பிடாம கொள்ளாம இருக்கு, என் மனசு வேதனைப்படுத்தாதம்மா. உன்னை விட அவன் ஒண்ணும் முக்கியம் இல்ல. முக்கியமா
எங்க என்னால உங்களை நம்பவே முடியலங்க. என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, உங்க அம்மாட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, எனக்கு என்ன பயமா இருக்குங்க. இத பார், நீதான் என் மனசுல இருக்குன்னு சொன்னா நம்பணும். நான் என்ன ஆஞ்சநேயரா நெஞ்ச பொழந்து காட்டுறதுக்கு? சத்தியமா சொல்றேன், உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். நிஜமாதான் சொல்றீங்களா? என்ன கைவிட்ட மாட்டீங்களா? இந்த பொம்பளைகளை இப்படிதான், நான் இவ்வளவுதான் சொல்றேன் நம்பிக்கல உனக்கு. நான் இங்க செத்தாதான் நம்புவேன். ஐயோ நில்லுங்க. ஒரு மனுஷனோட ஃபீலிங்க கொஞ்சமா புரிஞ்சுக்கிறியா? வேண்டாங்க போகாதீங்க. உன் ட்ரெஸ் செலக்ஷன் நீட்டுட. டிஃபன் கறிங்க? ஆமா, இவ்வளவு நாள் உங்க அம்மா சமைச்சு இத்தனை டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் தான் உங்க உடம்பு இப்படி இழைச்சு போச்சு. இனிமே நானே சமைச்சு உங்க ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வரேன். என்ன சமைக்கட்டும், மீன் சமைக்கட்டுமா கறி சமைக்கட்டுமா? கறிய சமைச்சு. அன்னைக்கு முந்திரி போட்டு வறுத்திருந்தியே, சூப்பர். அதே செஞ்சிரு. மறந்துட்டேங்க, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க அம்மாட்ட சாவி வாங்கி அந்த பீரோல இருந்து காசு எடுத்து கொடுத்துட்டு போங்க. நான் கேட்டா உங்க அம்மா காருக்கு முறுக்குன்னு வாங்க. ஏன் உமா, உனக்கு அடிக்கடி காசு தேவைப்படுதுல, நீயே சாவி கொடுத்து வாங்கி வச்சுக்க வேண்டியதானே? ஆமா, வேற வேணையே வேண்டாம். ஏற்கனவே எனக்கு பொல்லாதவன் பேரு, இதுல இந்த சாவி வேற கேட்டேன்னா அவ்வளவுதான். வேணும்னா நீங்களே அந்த சாவி வாங்கி கொடுத்துட்டு போங்க. இரு, இதோ வர. சாப்பாடு துணிமணி அத மட்டும் வாங்கிட்டு பேசாம ஒரு மூலைய உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. வயசாயிருச்சு, உடனே கொஞ்சம் கூட வியவஸ்தெல்லாம் போச்சு. இந்தாவும்மா வரட்டுமா? எங்க எங்க, என்ன அப்படியே ஸ்கூட்டர்ல இறக்கி விட்டுருங்க, நானும் மார்க்கெட்டுக்கு வரணும். சரி வா. எந்தியம்மா, சினிமாவுக்கா? ஆமா சினிமாக்கு தான், வேற வேலையே இல்ல பாரு. அடுத்த விட்டு விஷயத்துக்குன்னு அலையற ஆளுக தண்ட சொல்லுங்க. என்னதே அம்மா, உன் மருமக எந்த முறுக்கு முறுக்கிட்டு போறா? நீயே பேயறிஞ்ச மாதிரி இருக்கிற. அவ என் மகனை மயக்கிட்டாக்கா, என் கையில இருந்து பீரோ சவிய புடுங்கி அவ கையில குடுத்துட்டாக்கா. சாவி போச்சுன்னு ஆவி போச்சுன்னு சொல்லுவாங்க, நாம எல்லாரும் சாவியை குடுத்துட்டு இப்படி ஆவியா அலைஞ்சுட்டு இருக்கோம். ஏண்டாரு, நீ எதுக்காக சாவி கொடுத்த? நான் எங்கக்கா கொடுத்தேன், அவள புடுங்கி குடுத்துட்டான். பகல்ல என்ன அம்மா அம்மாங்கிறான், ராத்திரில அவள அம்மா அம்மாங்கிறான். இவனுக்கு அவ தாயா, அவளுக்கு இவன் சேயா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலக்கா, என் தலையெல்லாம் சுத்துது. ஆமா, ராத்திரில அவன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஜன்னல் பக்கமா இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். சக்கா ஓட்டு கேட்டியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ராத்திரில போய் ஒட்டு கேளு. நீ ஒட்டு கேட்டிருந்தா அவ யாரு என்னங்கிற விவரம் உனக்கு புரிஞ்சிருக்கும், சாவியும் போயிருக்காதுல்ல? ஆமாக்கா, நான் தப்புதான் பண்ணிட்டேன். ஏய் உமா வரா. என்ன உமா, எங்களுக்கு முன்னாடியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. இல்லங்கா, எங்க வீட்டுக்கார ஆபீஸ் பண்ணாரா, அப்படியே இந்த மார்க்கெட்ல இறக்கி விட்டாரு. ஸ்கூட்டர்லயே மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? சொல்லு பார்த்தே கவுத்துட்டேன்னு சொல்லு. என்னப்பா இடுப்புல சாதி எல்லாம் மின்னுது? நந்தாங்க மாமியாட்டு வாங்கிட்டேனே. நல்ல காரியம் செஞ்சேன். இங்க பாரு, சாவிய வாங்கினதோட விட்டுறாத, கொஞ்சம் கொஞ்சமா உங்க மாமியார வாசல் கொண்டு உட்கார வச்சிருக்க. ஐயோ, இப்பதான் இவ மாமியார ஹாஸ்டலுக்கு வண்டியை தேனிச்சா, முடிஞ்சா நீயும் உன் மாமியார ஹாஸ்டலுக்கு தள்ளிடு, அப்பதான் இந்த ஏரியா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அந்த பாவம் நமக்கு எதுக்கா, நம்மகிட்ட வம்பு வந்தா பாத்துக்கும். இவங்களால வம்பு வராம இருக்கவே முடியாதே. இங்க பாரு, இவங்களுக்கு எல்லாம் பாவம் பாக்கவே கூடாது, செத்தா கூட புதைக்க கூடாது, எரிச்சிடணும். ஏன்னா மறுபடியும் ஆவிய வந்து நம்ம உயிரை பாருங்க. சரி போயிட்டு வா, நிறைய பேச வேண்டியது இருக்கு, நாங்க சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். உஷாரு பார்த்துடி, சாவிய வாங்கி சொருவிட்டால. டா நில்லு, அந்த பீரோ சாவி எப்படி கொடு? ஏ, நான் எது கொடுக்கணும்? இது எங்க வீட்டுக்கார குடுத்தது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னடி வீட்டுக்காரன், எங்க இருந்து வந்த அந்த வீட்டுக்காரன்? நான் பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் தாண்டே அவன் வீட்டுக்காரன். குடி சாவிய. இந்த பழைய கடையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எங்க வீட்டுக்கார சொத்து. இது எங்க வீட்டுக்கார கொடுத்த சாவி, நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஓஹோ, இதெல்லாம்
வீட்டுக்காரர் சொத்தா? ஆமா வரட்டுண்டி வரட்டுண்டி, அவனே வந்து இது யார் விட்டு சொத்து முடிவு பண்ணட்டும். அடே போனா போது, உன்னை கொண்டாந்து நடு வீட்டுல உட்கார வச்சேன் பாரு, அது என் தப்படி. வரட்டாம உன்னை நான் மறுபடியும் வேலைக்காரியாக்கி மூலையில உட்கார வைக்கல. என் பேர் ஆண்டாள் இல்லடி. வரட்டும், அவரே வரட்டும், நானும் ஒரு முடிவு கட்டுறேன். எவ்வளவு காசு செலவானாலும் சரி, உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல தள்ள சொல்றேன். ஆபீசர் இருப்பால நாயே, யாரு வீட்டுல இருந்துகிட்டு யார கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்க்கிறேங்கிற? நீ அநாத கழுத, நீ அநாத ஆசிரத்துல இருக்க வேண்டியவ, என்ன கொண்டு போய் சேர்க்கிறீங்கறியா? அடியே இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும்? ஆமா, ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரியாம நான் இந்த வீட்டு படிய மிதிக்கிறது இல்லடி. ஆமாண்டி, பாக்க வேண்டிய உன்ன பாக்க வேண்டி. பாரு பாரு, போய் பாரு, என்ன பாக்குறியோ பாரு, நானும் பாத்துறேன். அடியே நான் சொன்னதை செஞ்சு காமிக்கிறேன் டி, காமிக்கிறேன். ஹம், உன்னால முடிஞ்சதை போய் பாருப்ப. வரட்டும் அவரு, முதல்ல உன்னை ஒழிச்சு கட்ட சொல்றேன். என்ன வரதராஜன் கேசா? இது கேஸ், அது லூஸ். வாங்க. பெரியவே, இதுதான் ஹைகோர்ட், நல்லா பாத்துக்க. வாழ்க்கையில நீ இதெல்லாம் பார்க்கவே முடியாது. சரி, இங்கே உட்காந்து நான் போய் ஜட்ஜையா பாட்டு. நான் ஜட்ஜ பாக்கணுமா? நானே அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்கிற, இவரு பாக்குறாராம். பையன் மேல மேல பாக்குறான், மரத்து மேல ஏறி போறான் பாரு. அப்படி போய் ரெண்டு பேரும் ஒரு வாரம் உட்காருங்க. நீ ஏத்து கூட பாக்கூடாது. கூடிய சீக்கிரம் நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் நாம இந்த ரெண்டு கேஸையும் முடிக்கவே கூடாது. ஒரு சைடு நீ எடுத்துக்க, என் சைடு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு பார்ட்டியும் ஒன்னாவே சேர விட கூடாது. என்ன ரெண்டு பார்ட்டி ஒன்னா சாப்பிட்டு இருக்கானுங்க? ஆமா, எனக்கு போதும் சம்பந்தி. உங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் கேஸ் எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு எப்படி நடத்துறீங்க? எங்க நடத்துறீங்க? பெரியவரே, இது முதல் இரவு இல்ல, அட்டம்ப்ட் ரேப், அதுக்கு ஒரு கேஸ். மாபெரும் வக்கீல் என்ன அவமானப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். ஜட்ஜி அதிகப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். முதல் இரவுன்னு சொல்லி பகல்ல நடத்தி தமிழ் இரத்திய கேவலப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். அடுத்தவன் காருக்குள்ள அதிகப்படுத்திட்டான், அதுக்கு ஒரு கேஸ். இப்படி பல கேஸ்களை புக் பண்ணி உங்க எல்லாருக்கும் உள்ள தள்ள போறேன். என்னையா மிரட்டுற? நாங்க ரெண்டு பேரும் ராசியா போறோங்கிறோம், அப்புறம் எதுக்கு கேஸ்? என்னடா நீங்க நினைச்சா கேஸ் போடுவீங்க, நினைச்சா
என்னமோ மனசே சரியில்லை, அதான் வந்துட்டேன். அம்மா, அம்மா எங்க? உன்னதான் கேக்குற அம்மா எங்க? காலையில் நீங்க ஆபீஸ் போன உடனே அந்த கேள்விங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எனக்கு சண்டை வளர்த்தாங்க. அப்புறம் கோவிச்சுட்டு எங்கே போனாங்க, இன்னும் வரல. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லலீங்க. அவங்கதான் என்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டினாங்க. நீங்க இல்லாத எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் வாய முடிச்சு சும்மா இருந்துட்டேன். என்ன இப்படி பண்றாங்க? எங்க போயிருக்கோம்? எங்க சமையலாச்சு, சாப்பிட்டு போங்க. வந்து சாப்பிடுறேன். ஏமா, இங்க வந்து உட்காந்து மனத்தை வாங்குறேன். யாரு? நான் உன் மனத்தை வாங்குறேனா? அன்னைக்கு உன் பொண்டாட்டி என்ன கை நீட்டி அடிச்சது உனக்கு அவமானமா தெரியல? இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு வெளியில போடின்னு சொன்னது உனக்கு அவமானமா தெரியல? இங்க வந்து என் விதியை வந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், இது உனக்கு அவமானமா போயிடுச்சா? ஏமா, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாமா. இல்ல, மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன். இப்படியே கோயில் குளம்னு இருந்து என் காலத்தை முடிச்சுக்கிறேன். கடைசி காலத்துல எடுத்து போறது கூட நாதே இல்லாம அனாதையா சாகனுங்கிறதா என் தலை எடுத்து போல இருக்கு. அம்மா ஏன் அழுகிறாங்க சாமி? பாக்கட்டும், பெத்தவளோட நிலைமை என்னங்கிறது நாலு பேருக்கு தெரியட்டும். நீ நீ முதல்ல கிளம்பு. இல்ல, நான் வரல. நான் வரமாட்டேன். சொன்ன கேளு. நான் வரமாட்டேன்டா, நான் வரமாட்டேன்டா, இல்ல நான் வரலடா. பாத்தியாடி, ஆத்தா வீட்டுல இல்லைன்னு உடனே பதறி போய் மகன் கூட்டிட்டு போறத நமக்கு வாச்சத பிள்ளைங்க நம்ப விதி. வாமா. நான் வரலப்பா. அட வாமா. இல்லப்பா, இந்த வீட்டுக்குள்ள நான் எதுக்கு வரணும்? இது அவ வீடு, நான் உள்ள வரமாட்டேன். என்ன வெளியில போன்னு சொன்னதுக்கு அப்புறம் மானம் கெட்டு போய் நான் உள்ள வரணுமா? வரமாட்டேன். எங்க அம்மாவை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னியா? சொல்றேன், வீட்டு விட்டு வெளியே போக சொன்னியா? அப்படி ஒண்ணு சொல்லலையே. சொல்லலையா? ஏண்டி நீ சொல்லல? என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவேன் நீ சொல்லல? ஒத்து வரலன்னா ஹாஸ்டல்ல சேர்த்துருவோம்னு சொன்னேன். வெளியே போன சொன்ன நான் என்ன சொன்ன? என்னடி, எங்க அம்மாவை ஹாஸ்டல் சேர்க்கறது நீ யாரு? இந்த வாழ்க்கை அவங்க உனக்கு போட்ட பிச்சை. அவங்க இல்லைன்னா நீ இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்க முடியாது. அவங்கள பார்த்து ஹாஸ்டல் சேர்த்துருவேன்னு சொல்ற? ஆமா, நான் பேசுறதுதான் தெரியுது உங்களுக்கு. உங்க அம்மா என்ன என்னென்ன பேசுனாங்க தெரியுமா? அண்ணாத நாயே, பிச்சைக்கார நாயே, உன்னை நடு ரோட்ல நிக்க வைக்கிறேன். மறுபடியும் இந்த வேலைக்காரியாக்கி மூலையில உட்கார வைக்கல. என் பேர் ஆண்டாள் இல்லடி. இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு மட்டும் கோபம் வராதா? வந்ததை மறந்துட்டா கோபம் வரும் தான். உன்னை அனாதன் சொல்லாம பெரிய கோடீஸ்வரின் சொல்லுவாங்களா? இத பாருங்க, அனாதனன் பேச வெள்ளம் வச்சுக்காதீங்க. வாய் மூடி. சும்மா இருங்க. நீங்க மட்டும் இந்த பிறக்கும் போதே பெரிய கோடீஸ்வரியா பிறந்தீங்களா? நீங்க கூட அனாதை இருந்து தான் வந்தீங்க. எங்க அம்மா சொல்றது கேட்டுட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா இரு, இல்ல உன்னை தொலைச்சு தலை முடிக்கிட்டு வேற ஒருத்தி கொண்டு வந்துருவேன். ஆமா, கொண்டு வாங்க. ஒருத்தி என்ன பத்து பேரை கொண்டாங்க. நீங்களும் உங்க அம்மாவும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு திட்டம் போட்டுதானே இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன பத்தி என்ன கேள்வி கேட்டா? என்ன பத்தி என்ன கேள்வி கேட்டா? என் குடலே ஆடுதுனே அந்த தாலி.
இந்த சனி இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்துச்சோ அப்பவே என் வீடு குட்டிட்டு வரா போச்சு என் வீடு குட்டிட்டு வரா போச்சு அம்மா அவளை பத்திதான் உனக்கு தெரியுமில்ல கொஞ்சம் விட்டுருந்தா இவள அடிச்சே கொண்டிருப்பா போல இருக்கே அவ புருஷன் சுத்த கேனையா இருக்கான் ஆத்தா பக்கம் சேர்ந்துட்டு அவனும் அடிச்சிட்டு போறான் ஏண்டி பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அவ மாமியார் கொடுமைப்படுத்துறான்னு கொஞ்சம் அவசரப்படாம இருங்க அவ புருஷன் வந்து அவங்க அம்மாவை கண்டிக்கிறானான்னு பாப்போம் இல்ல நாளைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம் அதான் கரெக்ட் வாங்க ஆண்டாள் இவ்வளவு நடந்த பிறகு அவளை வீட்டுல வைக்கலாமா அடிச்சு துரத்து இல்ல மரியாதை தெரியாதவ கிட்ட இனிமே நான் எதையுமே வச்சுக்க போறதில்ல பேசாம நான் தனியா பொங்கிட்டுங்கிறத முடிவு பண்ணிட்டேன் என்னது தனியா பொங்கிட்டுக்கிறியா ஏன் பயந்துட்டியா இவகிட்ட எனக்கு என்ன பயம் இந்த நாய் கூட சண்டை போடுறதுனால என் பிள்ளையோட நிம்மதி தான் கெட்டு போகுது அவன் வெளியில போகும்போது என்ன சொன்னா நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க உன்னாலதாம்மா என் சந்தோஷம் எல்லாம் கெட்டு போச்சு நீ என்ன பார்த்து கேட்டுட்டாலே இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் என் புள்ள நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் அவனுக்காக ஒதுங்கி இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு படுது ஒதுங்கி இருந்தா உன் மருமக மதிப்பாளா மட்டமா நினைக்க மாட்டான் இவன் மட்டமா நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் எனக்கு இவ்வளவு முக்கியம் என் மகனோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம் இனிமே இந்த கழுவிகிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க போறதில்ல சுந்தரி எனக்கு ஒரு உதவி செய்யறியா கொஞ்சம் மண்ணனை இருந்தா கடனை கொண்டாந்து கொடு நான் இன்னைக்கே தனியா பொங்கிக்கிறேன் கொஞ்சம் இருந்து வரேன் என் மருமக காலையில தான் 10 லிட்டர் வாங்கிட்டு வச்சிருக்கா அதுல இருந்து கொஞ்சம் ஊத்திட்டு வந்துடுறேன் ஆண்டாளு தண்ணிமா வரா அவன் தம்பி பொண்ண பத்தி நாங்க ஏதோ உங்ககிட்ட சொல்லி கொடுக்க போறோம்னு நினைக்க போறா நாங்க புறப்படுறோம் வாங்கடி போலாம் வா கண்ணிமா எங்க ஆரே காணோம் வெளியே போயிருந்தியா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா ஆண்டாள் அவளை நீ அடி ஒதே நான் வேணும்னு சொல்லல ஆனா அவளை ரோட்ல இழுத்து போட்டு 4 பேர் பாக்குற மாதிரி அடிச்சிருக்கியே அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு என்ன இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நாளைக்கு ரோட்ல தலை நிமிந்து நடக்க முடியுமா உன் பொண்ணா இருந்தா இப்படி நீ செஞ்சிருப்பியா ஆமடி நான் அடிச்சதுதான் உங்களுக்கு எல்லாம் பெருசா தோணுது அவ என்ன பார்த்து கேக்குறா வீட்டுல ஒழுங்கா இருந்தா இரு இல்ல ஒண்ணு கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்த்துருவேன்னு சொல்றாடி ஏன் தாலி எடுத்து நீ கட்டிக்க போறியான்னு கேக்குறாடி என்ன பார்த்து இது எல்லாம் கேட்டுக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மருமகளா கொண்டாந்தேன் ஆண்டாள் அதுதான் தர்த்தரம் கழுத கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க தெரியாம திமுறு பிடிச்ச ஆடுது நீ அது கூட சரிக்கு சரியா வச்சுக்கலாமா நம்ம மரியாதையை நாம தானே காப்பாத்திக்கணும் இப்ப வந்துட்டு போறாள்களே அவளுக்கு விஷ பாம்பு அவளுக்கு நிக்கிற இடத்துல கூட புல்லு முளைக்காது அவளுக்கு என்னைக்காவது மருமகளை பாசமா பேசிருக்காளுகளா பெத்த புள்ள மேலேயே மண்ண வாரி தூத்தணும் அவளுக்கா அவளுக்கு தராதன வேற ஊ தராதன வேற அவளுக்கு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்காத ஆண்டாளு இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயில ஆண்டாளு ஊ மனசுக்கு அவளை பிடிக்கலன்னா சொல்லு உடனே அவங்க அப்பாண்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் வீணா அவ கூட போட்டி போட்டுக்கிட்டு உன் பேரை கெடுத்துக்காத ஆண்டாளு என் மனசுல பட்டத சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் நான் வர ஆண்டாளு எம்மடி ஆண்டாளு இந்த மண்ணனை கட்டியே எடுத்துக்க வேண்டாம் சுந்தரி நீயே என்ன வந்தவன் குழப்பிட்டு போயிட்டாளா அவ ஒண்ணு குழப்பல சுந்தரி என் மனசுக்கே கூட நம்ம பண்றதெல்லாம் தப்பா இருக்குமோன்னு தோணுது அதுக்கு ரெண்டு எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன ஏதோ போடுறத தின்னுட்டு இருக்கிற கொஞ்ச நாளையும் கழிச்சிட்டு போக வேண்டியதான் சரி நீ எப்படியே போ முதல்ல இந்த மண்ணனை எடுத்து போய் வீட்டுல வை நான் தான் வேண்டாம்னு சொல்றேன் சுந்தரி எங்க இஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்குதே நான் மரமாவுக்கு தெரியாம சேவரையாரி குதிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதை நான் திருப்பி எடுத்துட்டு போனேன்னு வை மாட்டிக்குவேன் என்ன மருமக நந்தி மாதிரி வாசலே நிக்கிறா நீ என்ன பண்ற இது எடுத்து போய் வீட்டுல வை அப்புறம் வந்து நான் வாங்கிக்கிறேன் எடுத்து போ ஏண்டி எங்க கழுதைய பாத்தியா இப்பதான் மாடியில மீட்டிங் போட்டு எங்கயோ போனாளுங்க ரேஷனுக்கு போய் சாமான வாங்கிட்டு வந்து பையன் கொடுத்தா இத தூக்கி போட்டு எங்கயோ சுத்த போயிட்டா ஏய் அங்க பாரு ஆண்டாள் மண்ணன் எடுத்துட்டு போறா கையில இருக்கு மண்ணெண்ணெய் எடுத்து போறா அவகிட்ட தான் கேஸ் இருக்க அப்புறம் எதுக்கு மண்ணெண்ணெய் தலையில கையில ஊத்தி போற போல இருக்கு அவ கதை நமக்கு எதுக்கடி நம்ம வேலைய பாப்போம் நான் ரேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன்
பொண்ணு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நாளைக்கு ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? உன் பொண்ணா இருந்தா இப்படி நீ செஞ்சிருப்பியா? உமா, 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 எங்க போனா? தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும். இல்ல நான் வக்கீல் வரதராஜ இல்ல. இங்க பார்,
பொட்டு வைக்கும் போது இது வெற்றி திலகம் நினைச்சிட்டு வை. கரம் கோத்தார் அவர்களே, இங்கே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஆண்டாளம்மாள் தன் மருமகள் கேட்க ஆள் இல்லாத ஒரு அனாதை என்பதற்காக, இவர் சொல்கிறபடி எல்லாம் ஆடவில்லை அடங்கி போகவில்லை என்பதற்காக பட்டப்பகலில் நட்ட நடு ஓட்டில் ஊரார்கள் மத்தியிலே துடப்ப கட்டியால் சரமாரியாக அடித்திருக்கிறார், துன்புறுத்தி இருக்கிறார். அதில் மாத்திரம் அடங்காமல் தன் மருமகளை உள்ளே இழுத்துச் சென்று கதவை தாளிட்டு அவள் தலையிலே மண்ணெண்ணை ஊற்றி தானே தீயை பத்த வைத்து துடிக்க துடிக்க சாகடித்திருக்கிறார். போச்சார் அவர்களே, மருமகளை மாமியார் கொலை செய்வது என்பது இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பத்திரிகை திறந்தாலே போதும், வரதட்சணை கேட்டு மாமியார் கொடுமை, சவு எடுத்து மருமகள் சாவு, மாமியார் கொடுமை தாங்காமல் மருமகள் தூக்கிலே தொங்கினாள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்த வண்ணமே இருக்கிறது. நீதிபதி அவர்களே, இந்த ஆண்டாளம்மாள் செய்த கொலை ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை அல்ல, இது ஒரு சமுதாய பிரச்சனை, ஒரு வீட்டின் பிரச்சனை அல்ல, ஒரு நாட்டின் பிரச்சனை. இப்படிப்பட்ட மாமியார்களின் கொடுமைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இல்லை என்றால் மருமகள் சமுதாயமே கூண்டோடு அழிந்துவிடும், குடும்ப அமைப்பே சிதறிவிடும், சமுதாய கட்டுக்கோப்பே சீர்குலைந்துவிடும். ஆகவே இந்த ஆண்டாளம்மாளுக்கு EP 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை கொடுத்து மருமகள்கள் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் வரதராஜன், ஆண்டாளம்மாள் தான் இந்த குற்றத்தை செய்தார் என்பதை நிரூபிப்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றனவா? ஒன்றல்ல இரண்டல்ல, பல ஆதாரங்கள் இருக்கிறது. போலீஸ் தரப்பு ஆதாரங்களும் இருக்கிறது, அதை நேரிலே பார்த்த சாட்சிகளும் இருக்கிறார்கள். கோத்தார் அவர்கள் அனுமதி கொடுத்தால் ஒன் பை ஒன்றாக விசாரிக்கிறேன். எஸ் ப்ரொசீட். அம்மா, நீங்க அந்த ஏரியாவில் தான் குடியிருக்கீங்க? என்னங்க நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? டோன்ட் டச், யுவர் விட்னஸ் ஐ அம் அட்வொகேட். கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில், நீங்கள் அந்த ஏரியாவில் தானே குடியிருக்கிறீர்கள்? ஆமா. அந்த அம்மா மருமகளை ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சதே நீங்க பாத்தீங்களா? நீங்க மட்டும் பாத்தீங்களா? அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்களா? நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் பார்த்தோம். பிறகு தன் மருமகளை மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்தியதையும் பார்த்தீர்களா? இல்லை, அதையும் பார்த்தீர்களா? பாத்தீங்களா? ஆமா பார்த்தோம். பிறகு ஏன் அந்த பெண்ணை காப்பாற்ற நீங்கள் முயற்சி செய்யவில்லை? பயம். பயம் காப்பாத்தலான்னு உள்ள போனோம், அவ எங்களை மண்ணெண் ஊத்தி கொளுத்திட்டானா? அதுவும் இல்லாம அவ சரியான ராட்சசிங்க. கோச்சாரர்களே, நோட்டீஸ் பாயிண்ட். நீங்க உங்க மருமகளை மண்ணெண்ண ஊத்தி கொளுத்தினத நேர்ல பார்த்ததா சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐயா, இவங்க எல்லாம் வேணும்னே என் மேல பழிய போடுறாங்க. ஐயா, நான் என் மருமகளை அடிச்சது திட்டினதெல்லாம் உண்மைதான், ஆனா இவ்வளவு பெரிய கொடுமையான காரியத்தை நான் செய்யல ஐயா. அவளாத்தான் தீய வச்சு கொளுத்திக்கிட்டா. கடைசியா என் மகனை கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க ஐயா, நான் செஞ்சிருப்ப நான் செய்ய மாட்டேனாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. மிஸ்டர் ரவி, இறந்து போற உமா உங்க மனைவிதானே? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. நீங்களா விரும்பி கல்யாணம் பண்ணிட்டீங்களா, இல்ல உங்க அம்மா வற்புறுத்தின் பேர் கல்யாணம் நடந்துச்சா? எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்தது, எங்க அம்மா தான் என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆக இவ்வளவு நாள் நீங்க உங்க மனைவியோட விருப்பம் இல்லாம சந்தோஷம் இல்லாம குடும்பம் நடத்திருக்கீங்க, ஏன் அப்படித்தானே? இல்ல, ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் மனசு மாத்திக்கிட்டு அவ கூட சந்தோஷமா தான் குடும்பம் நடத்தினேன். நோ, நீங்க போய் சொல்றீங்க, நீங்களும் சந்தோஷமா குடும்பம் நடத்திருக்கீங்க, உங்க அம்மா விருப்பப்படிதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு எப்படி தற்கொலை செஞ்சிருக்க முடியும்? நான் சொல்றேன், நீங்க திட்டம் போட்டு தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கீங்க. கொலையா? நான் எதுக்கு இங்க கொலை பண்ணணும்? சம்பவம் நடந்தப்போ நான் வீட்டிலே இல்லீங்க. நீங்கள் வீட்டில் இல்லை என்பதற்காக கொலைக்கு நீங்கள் காரணம் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நீங்கள் உங்கள் மனைவியை அடித்ததற்கும் துன்புறுத்தியதற்கும் ஏராளமான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. என் மனைவியை நான் கைவிட்டு அடிச்சது உண்மைதாங்க,
ஆனா எனக்காக அடிக்கலீங்க. எங்க அம்மாவுக்கு அவளை கண்டா பிடிக்காதுங்க, அவளுக்கு எங்க அம்மாவுக்கு கண்டா பிடிக்காதுங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. இவங்க தொல்லை தாங்காமதான் சம்பவம் நடந்தன்னு நான் வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன். ஆக மருமகள் மீது தீராத பகையோடு இருந்த உங்க அம்மா நீங்கள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வைத்து கொளுத்தி இருக்காங்க. ஏ அப்படித்தானே? இல்லங்க, அது எப்படி? அது எப்படின்னா, அந்த வீட்டுல உங்க அம்மாவும் நீங்க தான் இருந்திருக்கீங்க. நீங்க கொலை பண்ணலன்னா உங்க அம்மா தான் பண்ணிருக்கணும். இதுதானே உண்மை? சொல்லுங்க, அவங்க தானே செஞ்சிருக்கணும். சொல்லுங்க, உங்க அம்மா தானே அந்த கொலையை செஞ்சிருக்கணும். சொல்லுங்க, அவங்க தானே? ஆமா. ஐயா, கொலகாரி நான்தாய்யா, நான்தாய்யா கொலகாரி. இனிமே யாரையும் விசாரிக்காதீங்க. என்ன தூக்கல போட்டுடுங்க ஐயா, என்ன தூக்கல போட்டுடுங்க ஐயா. நான் பொண்ணா பிறந்ததே பாவம், நான் பாவியா, நான் பாவியா. என்ன தூக்கல போட்டுடுங்க ஐயா, என்ன தூக்கல போட்டுடுங்க ஐயா. அம்மா, உடனே டாக்டர் கூப்பிட்டு அந்த அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வழக்கு வேறொரு தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அம்மா, அம்மா போஸ் குடுப்பா. உங்களுக்கு இல்லம்மா, பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கு, வீடு பூட்டி இருக்கு, வந்தா குடுத்துருங்க. சரி, குடுத்து. ஏய், இந்த லெட்டர் நம்மளது இல்லங்க, பக்கத்து வீட்டுக்கு வந்த லெட்டர். அப்படியா? அப்ப அது முதல்ல குடு. மனசு சரியில்லை, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு எழுதியிருக்கேன். முடிவாகியும் போச்சு. அப்புறம் நீ எதுக்கு புலம்பிட்டு இருக்கிற? இந்த பார், இந்த லெட்டர் மேட்ரு உன் வாயிலிருந்து வெளியே எங்காவது லீக் அவுட் ஆச்சு, உன்னோட ஒண்ண நான் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி போடுவேன். இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் அனைத்தும் ஆண்டாளம்மாள் தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்று நிரூபிப்பதாலும், தரப்பட்ட சாட்சியங்களும் ஆதாரங்களும் வைக்கப்பட்ட வாதங்களும் அவருக்கு எதிராக இருப்பதாலும் இந்த நீதிமன்றம் ஆண்டாளம்மாள் தான் குற்றம் சாட்டப்பட்ட ஆண்டாளம்மாவிற்காக வாதாட என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சிகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு இந்த அம்மாதான் குற்றவாளி என்று முடிவு செய்து தண்டனை தரும் நேரத்திலே இவர் திடீரென்று ஆஜராவது சுட்டமாறுக்கே சூழ வைப்பது போல இருக்கிறது. தயவு செய்து கோர்ட்டார் அவர்களை அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் வரதராஜன், வழக்கில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை, ஆகவே அவர் சார்பில் வழக்காட அவர் உரிமை உண்டு. மிஸ் இந்திரா, புதிதாக இந்த வழக்கில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லலாம். யுவர் ஆனர், கொலையை கண்ணால பார்த்ததாக சொன்ன தேவிங்கிற சாட்சியை நான் மறுபடியும் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். இது தேவியா? நீங்கள் விசாரணை துவங்கலாம்.
அம்மாள் தம் மருமகள் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தியது நேர்ல பார்த்ததாக சாட்சி சொன்னது நீங்க தானா? ஆமாங்க. உண்மையிலே நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் நேர்ல பாக்கல. போய் போய், இவரை யாரும் மிரட்டி இருக்கிறார்கள். நேற்று இரவு ஒரு பிரச்சனையின் காரணமாக நான் வீட்டை விட்டு வெளியிலே ஓடிவிட்டேன். அந்த நேரத்தில் என்னென்னமோ நடந்திருக்கிறது. பல லட்சங்கள் கைமாறி இருக்கிறது. சாட்சியை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். விலை கொடுத்து வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல, அது உங்களுக்கு கை வந்த அரசு தரப்பு வக்கீல கொஞ்சம் மரியாதைக்கு பேசுங்கள். இந்த வீடல்ல நீதிமன்றம், சாட்சிகளிடம் மரியாதையாக பேசுங்கள். சரிங்க. ஏமா, கண்ணால பாக்காதத எதுக்கு பார்த்ததா பொய் சாட்சி சொன்னீங்க? அது வந்து உங்களை யாராவது மிரட்டினாங்களா? அப்படி எல்லாம் இல்லங்க. எங்க மாமியாரும் அந்த ஆண்டாள் அம்மாவும் ஒன்னா சேர்ந்துகிட்டு அடிக்கடி எங்க கூட சண்டை போடுவாங்க. அந்த கோவத்துலதான் நாங்க அப்படி சொல்லிட்டோம். எங்க குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றோங்க, அந்த அம்மா கொளுத்துனதை நாங்க கண்ணால பாக்கவே இல்ல. பொய் சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீங்க போகலாம். சாட்சிகள் சொல்றது மட்டும் இல்லையா ஆனர், உமா தற்கொலை தான் செய்து கொண்டார் என்பதற்கு என்னிடம் இன்னொரு முக்கியமான ஆதாரமும் இருக்கிறது. கடிதம். இறந்து போன உமா தான் சாவதற்கு முன் அவர் தந்தைக்கு தன் கைப்படவே எழுதிய கடிதம் இது. இது அரசு தரப்பு வக்கீலின் மனைவி ரொம்ப பெருந்தன்மையுடன் என்னிடம் கொடுத்தார். அவர்களுக்கு என் நன்றி. வாடிய ராசாத்தி, ஹே, காட்டி கொடுத்துட்டு கை கொடுத்துக்கிறீங்களா? இந்த பொம்பளைங்களை நம்பவே கூடாது. மிஸ் இந்திரா, இது உமாவனுடைய கையெழுத்தான் என்று நிரூபிப்பதற்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அந்த பெண் தன் கைப்படவே வீட்டு செலவு எழுதிய நோட் புத்தகங்கள் இருக்கிறது. மிஸ்டர் ரவி, இப்படி வாருங்கள். மிஸ்டர் ரவி, இந்த கடிதத்தில் இருப்பது உங்கள் மனைவியின் கையெழுத்து தான, பார்த்து சொல்லுங்கள். ஆமா, அதை நீங்களே படியுங்கள். அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் மகள் எழுதிய கடைசி லெட்டர். அங்கதான் நிம்மதி இல்லைன்னு இங்க வந்தேன். கல்யாணம் பண்ண இடத்துலயும் எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. என் மாமியார் அடிக்கடி என்ன அடிச்சு குடும்பப்படுத்துறாங்க. என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அளவுக்கு அவர் மனசையே மாத்திட்டாங்க. இனிமே நான் உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்படிக்கு உங்கள் மகள் உமா. கனம் கோத்தார் அவர்களே, இந்த கடிதத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? உமாவின் தற்கொலைக்கு 100க்கு 100 ஆண்டாள் தான் காரணம். என்ன சொன்னீங்க? உமாவின் தற்கொலைக்கு 100க்கு 100 ஆண்டாள் தான் காரணம். ஆக இது தற்கொலைன்னு நீங்க ஒத்துக்கொள்கிறீங்க? எப்படியோ, கொலையோ தற்கொலையோ பார்த்துட்டு படுத்திட்டு போது. வரதராஜன், கொலைக்கும் தற்கொலைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? ஒரு சிறு வித்தியாசம். சிறு வித்தியாசம் அல்ல, மிகப்பெரிய வித்தியாசம். தற்கொலை என்பது தானே பலவீனத்தில் செய்து கொள்வது, கொலை என்பது திட்டமிட்டு செயல்படும் வெறிச்செயல். அதை தெரிந்து கொள்ளுங்க. எப்படியோ அந்த பெண்ணின் தற்கொலைக்கு இந்த அம்மாவும் ஒரு காரணம் தான். அந்த ஒரு காரணத்துக்கு கூட அவங்க பொறுப்பல்ல. வேற யாருக்கு பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. என்ன நானா? கனம் நீதிபதி விளைச்சத்தை எச்சரிக்கையாக இருக்கு. கொஞ்ச நேரம் போனால் உங்களை பொறுப்பு என்று சொல்லிவிடுவார்கள். நீங்கள் என்றால் நான் உங்களை சொல்லவில்லை, உங்களை போன்ற ஆண்கள் சமுதாயத்தை சொல்கிறேன். இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? முதல் கொலை என்றீர்கள், பிறகு தற்கொலை என்றீர்கள், இப்பொழுது கொலைக்கு காரணமே ஆண்கள் சமுதாயம் தான் என்று சொல்கிறீர்கள். உங்களுக்கு என்ன மனநிலை பாதித்து விட்டதா? எனக்கு ஒன்னும் மனநிலை பாதிக்கப்படவில்லை, நான் ரொம்ப தெளிவாகத்தான் இருக்கிறேன். அப்ப கோர்ட்டில் இருக்கிற நாங்கெல்லாம் மென்டலா? நீதிபதி அவர்களே, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மிஸ்டர் வரதராஜன், கம் டு தி பாயிண்ட். இந்த அம்மாவின் கணவர் இரண்டாம் திருமணம் செய்து கொண்டு இவரை அனாதையாக்கிய சூழ்நிலையில் தனக்கு இருந்த ஒரே துணை ஆதரவு தான் மகன் தான் என்று எண்ணி, மகன் மீது மற்ற தாய் போல் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக பாசத்தை செலுத்தி அவர்தான் உலகம் என்று வளர்த்துவிட்டார். இது ஒரு சாதாரண பாசம் என்று சொல்வதை விட ஒரு வெறித்தனமான பாசம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதனால தான் தான் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் மகனுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து விட்டார். இப்படி வெறித்தனமான பாசத்தை வைத்து மகனை வளர்த்து விட்டதனால தான் எங்கே இடையிலே வந்த பெண் தன்னையும் தன் மகனையும் பிரித்து விடுவாளோ என்ற ஒரு பயத்தில் அந்த பெண்ணிடம் கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கிறார். ஆனால் இறந்து போன உமா ஒரு அனாதையாகவும் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையிலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறார். வந்த இடத்தில் சிக்கல் உண்டாகவே எங்கே தனக்கு கிடைத்த வாழ்க்கையை மாமியாரால் பறிப்போய் விடுமோ, மீண்டும் அனாதையாகி விடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கணவனை கைக்குள் வைத்துக் கொள்ள நினைத்திருக்கிறார். ஆக இரண்டு பெண்களும் தன் வாழ்க்கையை பாதுகாப்பு கருதி ஒரு ஆண் மீது போட்டி போட்டுக் கொண்டு அதிகமாக பாசத்தை காட்டி உனக்கா எனக்கா என்ற ஒரு பயத்தில் உண்டப்பட்டு இந்த சோக நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தேவையில்லாமல் இரண்டு பெண்கள் மோதிக்கொண்டு என்னை போன்ற ஒரு அப்பாவின் வாழ்க்கை வல்லவா கெடுத்து விட்டார்கள். அவருக்கு இவர்கள் வாழ்க்கையை திருப்பி தர முடியுமா? அவருடைய வாழ்க்கை பாழானதுக்கு கூட அந்த அம்மா எந்த வகையிலும் காரணம் அல்ல, அவருடைய கோழைத்தனம் தான் காரணம். கோழைத்தனமா? தன் தாய்க்காக தன் காதலியை தியாகம் செய்திருக்கிறார். அம்மா சொன்ன பெண்ணை மணந்து கொண்டு தன் வாழ்க்கையையும் தியாகம் செய்திருக்கிறார். இதுல இருந்தே தெரியவில்லையா அம்மா மீது எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார் என்று? யுவரானர், சுருக்கமாக சொல்ல போனால் மிஸ்டர் ரவி ஒரு தியாகி. மிஸ்டர் வரதராஜன், அதற்கு பேர் தியாகம் அல்ல, ஆண்களின் தப்பிக்கும் மனப்பான்மை, அதாவது எஸ்கேபிசம். தான் காதலித்த பெண்
வேண்டும். அந்த பெண்ணை பற்றி தாய் நினைத்திருந்த அபிப்பிராயம் தவறு என்று எடுத்து சொல்லி புரிய வைத்திருக்க வேண்டும். அதை செய்தாரா? இல்லை. அந்த பெண்ணை தூக்கி எறிந்துவிட்டு அவர் இன்னொரு திருமணம் செய்திருக்கிறார். அதற்கு பேர் தியாகம் அல்ல, ஒரு பெண்ணுக்கு செய்த துரோகம். அவர் இன்னொரு தவறும் செய்திருக்கிறார். மனைவிக்கும் தாய்க்கும் மோதல் என்று தெரிந்தவுடன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும்படியாக பிரச்சனையை எடுத்துச் சொல்லி அந்த மோதலை தீர்த்து வைக்க அவர் போராடி இருக்க வேண்டும், அவர்களை சமாதானம் செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ரெண்டு பேரையும் மோத விட்டு அவர் வேடிக்கை பார்த்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஆண் பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் கோழைத்தனமாகவும் தப்பித்துக் கொள்ளும் மனப்பான்மை உள்ளவராகவும் தான் இருந்திருக்கிறார். யுவர் ஆனர், கணவனின் சுயநலமும் மகனின் கோழைத்தனமும் தான் இந்த தாய் மனதில் ஒரு பயத்தை உண்டாக்கி இப்படி நடந்து கொள்ள தூண்டிருக்கிறதே தவிர இதற்கு வேற எந்த காரணமும் இல்ல, அது இருக்கவும் முடியாது. அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கு ஆண்கள் சமுதாயம் தான் காரணம் என்கிறீர்களா? அடித்து சொல்கிறேன், ஆண்கள் சமுதாயம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று. யோரானர், எனது கட்சிக்காரராகிய திருமதி ஆண்டாள் அம்மாள் தன் மருமகள் தற்கொலைக்கு எந்த வகையிலும் காரணம் அல்ல என்று திட்டவட்டமாக கூறி அவரை நிரபராதி என்று கருதி அவரை விடுதலை செய்யுமாறு கோர்ட்டார் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எதிர்த்தரப்பு வக்கீல் என்னதான் வாதங்களை இங்கே எடுத்து புட்டு புட்டு வைத்தாலும் உமாவின் சாவிற்கு ஆண்டாளும் ஒரு காரணம் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இதை இப்படியே விட்டுவிட்டால் வருங்காலத்தில் மாமியாரின் குடும்பம் தலைவிரித்தாடும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆண்டாளுக்கு தக்க தண்டனையை கொடுத்து நீதியை நிலைநாட்டும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். யுவரானர், என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க? இந்த வழக்கை மேலோட்டமாக பார்த்தால் மாமியார் திட்டியதால் தான் மருமகள் மரணமடைந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் இதற்கு மூல காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் ஆண்களின் அலட்சிய போக்குத்தான் காரணம் என்று வழக்கறிஞர் இந்திரா சொன்னது ஓரளவுக்கு உண்மை என்று புரிகிறது. நடைபெற்ற குற்றத்திற்கு ஆண்கள் தான் காரணம் என்றாலும் இந்த ஆண்டாளம்மாள் நினைத்திருந்தால் இந்த மரணமே நேர்ந்திருக்காது. தன் மகனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருந்த தாய் மருமகளுக்காக கொஞ்சம் விட்டுக் கொடுத்து நடந்திருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது. ஒரு மாமியார் தன் வீட்டிற்கு வந்த மருமகள் உடனே தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறாகும். தன்னால் தன் வீட்டில் வளர்க்கப்பட்ட மகனே தாயை புரிந்து கொள்ள காலதாமதமாகும் போது புதிதாக வந்த மருமகள், அதுவும் இன்னொரு வீட்டிலிருந்து வந்த மருமகள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? அதே நேரத்தில் மருமகளும் கணவன் வீட்டிற்கு வந்தவுடனேயே எல்லா பொறுப்புகளும் உரிமைகளும் தன் கைக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைப்பதும் மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அந்த தாய் அந்த வீட்டிற்காக பாடுபட்டிருக்கிறார், அந்த மகனை வளர்ப்பதற்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். இதை நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல் தாயோடும் மனைவியோடும் இணைந்து ஒரே குடும்பமாக வாழும் பொழுது மகன் அவர்கள் இருவருடைய மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு அவரிடம் இருக்கும் நிறை குறைகளை அன்போடு சுட்டிக்காட்டி குடும்பத்தை நல்வழி நடத்தி செல்ல வேண்டும். அப்படி செய்ய தவறினால் குடும்ப தலைவன் என்ற அந்தஸ்தியை அவர் இழந்து விடுகிறார். இறுதியாக இந்த வழக்கில் மரணமடைந்த உமா கொலை செய்யப்படவில்லை, தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கிறார் என்பது சாட்சியங்கள் மூலம் நிரூபணமாகிவிட்டது. ஆகவே இந்த வழக்கிலே அவர் எந்த வகையிலும் குற்றமற்றவர் என்று கூறி அவரை விடுதலை வீட்டுக்கு போகலாம். ஏம்மா, எங்கம்மா போற? வீட்டுக்கு போமா. அம்மா, என் மேல கோவமா? அம்மா, என் மேல ஏதாவது தப்பு என்ன மன்னிச்சிருமா? எனக்கு யாரு மேலயும் கோபம் இல்லப்பா. இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அந்தாள் மகன் கூப்பிடுதில்ல, வா அந்தாள் வீட்டுக்கு. எதையும் நினைச்சுக்காம ஏண்டா இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ நடந்து போச்சு, வீட்டுக்கு போமாப்பா, போமா. இனிமே அந்த வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? அநியாயமா ஒண்ணும் தெரியாத ஒரு பொண்ணு நான் கொண்டுட்டேனே. ஏமா, ஜட்ஜே உங்களை நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏமா வருத்தப்படுறீங்க? போமா, வீட்டுக்கு போங்க. யாரு சொன்னா என்னம்மா? நானும் கொஞ்சம் பிடிவாதமா தான் இருந்துட்டேன். நான் நினைச்சிருந்த அந்த பொண்ணை வாழ வச்சிருக்கலாம், விட்டுட்டேனே. அநியாயமா ஒரு பொண்ணை சாக விட்டுட்டேனே. இந்த தாய்க்கு ஏற்பட்ட இந்த உணர்வு எல்லா பெண்களுக்கும் வந்துவிட்டால்
குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது.